முதல்ல மனதிலே நம்ம அமைதியா நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவர் இருக்கிற தேவன் உங்களை பத்தி பெருசா நினைச்சிட்டு உங்களை பத்தி நீங்க எப்படி யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுகிறது. ஸோ இந்த பயணத்துல ஒரு பயிற்சியை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். ஒன்னும் சரியில்லை, அதனாலதான் நாம் இந்த இடத்திலே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? முதல்ல நம்மளை சரியாகணும், அடுத்து இந்த சமுதாயத்தை சரியாகணும். ஒரு நபர் சரியாவார் என்றார் ஒரு நாடு சரியாகும். தேவன் உங்களை கட்டும் பொழுது நீங்கள் சிலவற்றை கட்டுகிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் சிலவற்றை கட்டும் பொழுது, நீங்கள் சிலவற்றை கட்டணும்னு விட்டு கொடுக்கும் பொழுது நீங்கள் கட்டப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. யூ ஆர் இன் த ரைட் பிளேஸ் இன் ரைட் டைம். உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற கனவுகளை நீங்கள் சென்று அடைவீர்கள். தைரியத்தை எங்க பயன்படுத்த முடியும்? எங்க பயம் இருக்கோ அங்க பயன்படுத்துங்க. எங்க அன்பை பயன்படுத்த முடியும்? எங்க விரோதமும் கோபமும் கசப்பும் இருக்குதோ அங்க பயன்படுத்துங்க. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல வந்தேன். நான் சொல்ல வர விஷயம், என் பலவீனத்திலே என் தேவன் எனக்கு போதுமானவராயிருக்கும். ஹல்லேலூயா. ஆயிரம் இடங்களிலே விழுந்திருக்கிறேன், விழுந்த இடத்திலெல்லாம் நான் எழுந்திருக்கிறேன். எங்க போனாலும் பயப்படாதீங்க. தேவனுடைய பிரசன்னத்தோடு நீங்கள் செல்கிறீர்கள். கனவுகள் காண 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 இந்த உலகம் பெருசாயிரும், தேசம் செழிக்கும். இதுல இதயம் பலவீனமானவங்களாம் இதை பாருங்க, சரியாயிரும். இன்னைக்கு உங்க கூட நான் பேசணும் அப்படின்னு வந்த விஷயம் என்னன்னா, நான் ஜென்ரலாகவே இந்த அனுபவ சாட்சியெலாம் நான் ரொம்ப சொல்லமானேன். போனால் ஆண்டோடைய வார்த்தையை சாட்சி சொன்னாலும் அதில் வசனமாக தான் சொல்லுவோம், அது வேற. பட்டு நான் அதிகமாக விரும்புறது இல்லை. ஏன்னா ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம சொல்கிற அனுபவத்தை எடுத்துகிட்டு நமக்கும் அப்படியே இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம அனுபவம் சொல்கிறது எதுக்குன்னா, அது ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் தான் ஆண்டோடைய வார்த்தைக்கு. இது ஒரிஜினல் டாக்குமெண்ட் கிடையாது. அதுதான் கரெக்டான டாக்குமெண்ட்னு சொல்கிறதுக்கு நாங்கள் ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கொடுக்கும். அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எடுத்து இது மாதிரி எனக்கு நடக்கணும்னு போயிடக்கூடாது, சரியா? அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை பார்க்கணும். ஸோ நானும் என் தேவனும் அப்படின்னு தான் இன்றைக்கி நான் இது பண்ணி வச்சேன். எப்போ போனாலுமே அப்படி தான் பேசுவோம். அதுவும் குறிப்பாக இந்த சர்ச்சில் வந்து எனக்கு பேசுகிறதுக்கு எனக்கு அவ்வளவு யோசனையாக இருக்கும். ஏன் அப்படின்னா, எங்கள் வார்த்தையை தெரியாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. நான் இப்போ மெசேஜ் கேட்கும்போதெல்லாம் கேட்டிருக்கேன், அதிகமாக பாஸ்டர் வந்து வசனம் சொல்லுவாங்க, இங்கேருந்து எடுத்து படிப்பாங்க. வசனம்லாம் நம்பர்லாம் சொல்ல மாட்டார். எப்பவும் சொல்லுவாங்க சிலர், இந்த நம்பர் சொன்னால் கடகடன் எடுத்து உடனே படிச்சிருவாங்க. வசனம் சொன்னாலே நான் பேஜ் நம்பர்லாம் சொல்லுவேன் சில இடங்களில், அப்போந்தான் எடுத்து படிப்பாங்க. ஆனால் இங்கேருந்து தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் முடிச்சிருப்பாங்க. அந்த பக்கத்துலேருந்து வசனத்தை எடுத்து அவங்க படிப்பாங்க. அடுத்தால நான் ஆடியோ டேப் கேட்கும்போது கேட்பேன், தானே சார் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக, மீன்ஸ் ஆண்டோடைய வார்த்தையில் அவ்வளோ வளர்ந்துருக்கிறீங்க. அவருடைய வார்த்தையை கேட்க கேட்க யூடியூப்பில் பார்க்குற எங்களுக்கே எப்படி இருக்கும்னா, நேரில் பார்க்குற உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. சரியா? யூ ஆர் ஸோ பிளஸ்ட். ஆண்டவர் உங்களை அவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கிறார். இங்கே வந்து பார்த்தேன், யூடியூப்பில் ஒரு மாதம் கூட இருக்காது, ஒரு 20-25 நாள் தான் இருக்கும். பார்க்கல, நிறைய தலைப்பாக இருக்குது. நேற்றுக்கு இந்த தலைப்பெலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படின்னு எழுதிட்டு போகலான்னு வந்தேன் சாயந்தரம். இது நம்ம எழுத முடியாது, நம்ம மெசேஜே போய் எழுதிடுவோன்ட்டு நான் பட்டு போயிட்டேன். நாங்கள் அவ்வளோ கண்ணு இருக்குது, கொஞ்சம் என் மனசில் எழுதி வச்சுருக்கேன். அதை பார்த்தா புதுசு புதுசாக நிறைய இருக்குது, அதனால் சொல்ல முடியாது. அவ்வளோ கேட்டிருக்கீங்க நீங்கள். அன்னைக்கு அம்மா சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, நாம் அவ்வளோ கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு நிறைய தெரியும், என்னென்னா இப்போ நமக்கு பயிற்சி தேவை, நமக்கு ஒரு ப்ராக்டிஸ். குத்துச்சண்டையில் இறங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பாதுகாப்புலாம் இருக்குது, சரி தானே? அது மாதிரி இந்த சர்க்கஸ் ஆடுவாங்க பார்த்துருக்கீங்களா, சர்க்கஸ் ஆடும்போது கீழே நெட்டெல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் ஒரு கம்பு இது பண்ணுவாங்க, இந்த பக்கம் ஒரு கம்பு இருக்கும், இந்த பக்கம் இருந்து தாவுவாங்க, இந்த பக்கத்துலேருந்து இங்கே தாவுவாங்க, சரியா? கீழே நெட்டெலாம் இருக்குது தானே, தைரியமாக தாவலாமா கூடாதா இல்லையா? இப்படி தாவும்போது சந்தோஷம் உங்களுக்கு இருக்குது. இது வெறுமனே தாவுறது கிடையாது, பல தடைகளை தாண்டுகிறது, சரியா? நமக்கு இந்த வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை, எக்கச்சக்கமாக இருக்குது இல்லையா, நிறைய இருக்குது. ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து ஒன்றும் இல்லாமல் ஆகணும் அது. ஹல்லேலூயா. முடியுமான்னா முடியும். ஆண்டவர்கிட்ட நான் தான் கேட்பேன், ஆண்டவர்கிட்ட எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணி பார்த்துருக்கோம், பிரச்சனைலாம் மாறட்டும் ஆண்டவர், அது சரியாகட்டும் இது சரியா, ஏதாவது மாறி இருக்கா? நிறைய நேரத்தில் நிறைய மாறலை, கொஞ்சம் மாறி இருக்கு. அதையும் ஆண்டவர் நம்மளை வச்சு தான் மாற்றிருக்காரு, அது கூட நமக்கு புரியல. அது எங்கோ வானத்துலேருந்து பொத்து நிழந்துட்டு யோசிக்கிறோம், கிடையாது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும், நடக்குது. ஸோ நான் முதல்ல ஆரம்பத்தில் அண்ணன்லேருந்து ஆரம்பிக்கணும்னு யோசிக்கிறேன். என்னை பற்றி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். என்னோடய பேர் சிவகுமார். எனக்கு அம்மா இருக்கிறாங்க, அப்பா வந்து லாஸ்ட்டு இயரில் வந்து தவறிட்டாங்க. கூட பிறந்தவங்க ரெண்டு அக்கா ரெண்டு தம்பி, என்னுடைய மனைவி வந்திருக்காங்க, எனக்கு மூணு பசங்க. துபாயில் நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக வேலை பார்க்குறேன். ஆண்டவர் வந்து
வார்த்தையில் வெளிச்சத்தை உண்டாக்குனாரு, நான் டிராயிங் போட்டு வெளிச்சத்தை உண்டாக்குறேன். ஹல்லேலூயா. வெளிச்சம் உண்டாவதாக அப்படின்னு போட்டு இந்த ஃபேனுக்கான கேபிள் கொடுக்குறது, அதுக்கான பிரேக்கர் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நானே டிசைன் பண்ணி இதை நம்ம ப்ராக்டிக்கல் ஆக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை செஞ்சிகிட்ருக்கோம். அண்ணனோடு எனக்குள்ள நிறைய நேரத்தில் என்னை பற்றி அவங்க மெசேஜில் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன், நிறைய சொல்லியிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு அப்படியா கேட்டால் எனக்கு உண்மையிலே இது மிகைப்படுத்தி சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, செஞ்சுருக்கிறோம், கூட இருந்திருக்கிறோம். பட் என்னென்னா, அவருடைய கற்றுக்கொள்ளுதலும் அவருடைய முயற்சியும் தேவன் மீது இருக்கிற ஒரு தீராத காதலும் அது ரொம்ப அதிகம் அவருக்கு. சரியா? ஹல்லேலூயா. நாங்கள் யாருமே இல்லாமலாம் இருந்திருக்கோம் சில நாட்கள் அவர் கூட. ஆனால் அவர் ஒரு விஷயத்தை மட்டும் ஆழமாய் நம்பினார், என்ன தெரியுமா? ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அந்த பயணத்தில் அவர் விடாமல் எல்லா காரியத்தையும் செய்வார். என்ன இருக்கோ கையில் அதை வச்சு ஏதாவது செஞ்சிடணும் அப்படின்னு யோசிப்பார். அந்த பொருளுக்கு அன்னைக்கு தான் தெரியும் அது இதெல்லாம் அதை செய்ய முடியுமா என்னால் அப்படின்னு சொல்லி அந்த பொருளை வச்சு அவ்வளோ செஞ்சுருப்பார். அவர் சொல்கிறது புரிஞ்சிக்க மாதிரி இருக்குதா? நான் புரியலை அப்படின்னு சொன்னால் இன்னொரு தடவை நீங்கள் கேட்கலாம், நான் தாராளமாக சொல்லுவேன். ஏன்னா பேசும்போது நிறைய தமிழ் வார்த்தைகள் நிறைய வந்தாலும் வந்துடும். இப்போ இருக்கிற இங்கிலீஷ் வார்த்தைகள் தமிழ் வார்த்தை ஆயிடுச்சு, அதை சொல்லலை. நான் அன்றைக்கி சொன்னேன், சிலருக்கு விலங்கல் என்ன என்கிட்ட கேளுங்க அப்படின்னு கேட்டேன். விலங்கல் என்ன என்ன அப்படின்னு என்ன கேட்குறாங்க, அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா ஆ அப்படி தமிழ் சொல்லுங்கள். சரியா? ஆ ஓகே ஓகே, இன்னும் வந்து தமிழே சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ அண்ணன் மேலே சொல்கிற விஷயத்த சொன்னேன். எல்லா நேரத்துலேயும் அவர் அப்படி இருந்திருக்கிறார். இங்கே நடக்கிற நீங்கள் இந்த சர்ச்சில் மினிஸ்ட்ரியில் நீங்கள் பார்க்குற நிறைய காரியங்கள் இருக்குது, எல்லாமே இந்த ஃபாரின்லேருந்து வந்த விஷயங்கள் கிடையாது. இந்த ஃபாரின்லேருந்து வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. எனக்கே வேறு ஃபாரின்லேருந்து தான் வரணும். ஹல்லேலூயா. எனக்கே வேறு ஃபாரின்லேருந்து தான் வரணும். புரியுதா சொல்கிறது? துபாய் என்ன வாழ வச்சிட முடியாது, துபாயை நம்ம தான் வாழ வைக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையிலே அங்கே அப்படி தான் பண்ணியிருக்கோம். இதுதானே போகும்போது சூழ்நிலைகள்லாம் வேறு தான் இருந்துச்சு, இப்போ வேறு சூழ்நிலை இருக்குது. அது நம்மளை வாழ வச்சிடும் அப்படின்லாம் இது பண்ணுது. போய் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணுங்கிற ஒரு ஆசை மட்டும் மனசுக்குள்ளே விழுந்துக்கிட்டே இருக்குது. இப்படி இருக்கக்கூடாது இந்த சூழ்நிலை அப்படிங்கிற ஒரு இது மட்டும். என்ன செய்யணும்னு தெரில, அந்த வழிமுறை தெரில, ஆனால் அந்த வைராக்கியம் ஆண்டவர் தான் கொடுத்தது. ஹல்லேலூயா. நான் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இல்லை, அவர் என்னை விட வைராக்கியமாக இருக்கிறார். ஸோ நம்ம செய்கிறதெல்லாம் பொருளாதார ரீதியாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், நான் செய்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்றைக்கி நம்ம சர்ச்சில் மட்டும் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 லட்சம் மந்த்லி ஸ்பெண்ட் பண்ணுறோம். யார்கிட்டையும் அவங்க இங்கே அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு யார்ட்டையுமே அவர் பேசி நான் பார்த்ததே கிடையாது. ஏன் தெரியுமா? அவர் ஒன்றை மாத்திரம் நம்புகிறார், நானுமே நம்புகிறேன். அது என்ன தெரியுமா? ஆண்டவர் அழைத்தவர் நீர் என்றால் நீர் செய்து முடிப்பீர். ஹல்லேலூயா. அவர் செய்து முடிப்பார். இதுவரைக்கும் நாங்கள் அப்படி தான் நடந்து வந்தோம். நான் இப்போ ஒர்ஷிப் பண்ணும்போது சொன்னேன்ல, எப்போ நீ ஏன் ஓடிட்டு இருக்க, உன்ன தோளில் தானே தூக்கி வச்சிருக்கேன் அப்படிங்கிற ஆண்டவர். நிறைய நேரம் ஓடிட்டு இருக்காங்க. லிஃப்ட்டில் ஓடிட்டு ஆளை பார்த்துருக்கீங்களா? லிஃப்ட்டில் படிக்கட்டில் ஏறி போகலாங்க, லிஃப்ட்டில் ஏறி போனால் எப்படி இருக்கும்? ஏன் நீ லிஃப்ட்டு போயிட்டு தனக்கு நீ ஏற, நீ நின்ன போயிருவே. ஆண்டவர் சொன்னார், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உட்காருங்க, உங்கள் பிரச்சனை என்னவா இருக்கலாம், காலைல வேலைக்கு போகும்போது உட்காருங்க. ஆண்டவர் சிலர் வந்து புரிகிறாரு, எப்போ கொஞ்சம் உட்காந்து போய் வேலை இருக்கு ஆண்டவரை போகணும் அப்படின்னு. அண்ணன் தான் சொல்லுவாங்க, சிலர் அவ்வளோ வேகமாக ஓடிட்டு இருக்காங்க, ஓடுற ஓகத்தை பார்த்தா வேகத்தை பார்த்தா பரலோகத்தை தாண்டிடுவாங்க போல தெரியுது அப்படின்னு. எங்கே போகிற பரலோகத்துக்கு அப்படின்னு சொல்லு. சரியா? ஸோ அந்த மாதிரி இல்லை. முதல்ல மனதிலே நம்ம அமைதியாக நம்ம சந்தோஷமாக இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார். ஒன்று தெரியுமா, ஊழியம் நம்ம செய்யணுமா வேண்டாமா? செய்யணும் தானே. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு நான் ஊழியம் பண்ணுங்க, அவர் உங்களுக்கு ஊழியம் பண்ணுங்கிறாரு. எத்தனை பேர் ஆண்டவரோட ஊழியத்தை அனுபவிச்சிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அனுபவிச்சிருக்கீங்களா? ஆண்டவரோட ஊழியத்தை அனுபவிச்சிருக்கீங்களா? அந்த ஊழியத்தை நம்ம அனுபவிச்சோன்னா ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அண்ணன் சொல்லுவார், ஆரம்பத்தில் சண்டே கிளாஸ் எடுக்க போவார். சண்டே மட்டும் 5 நேரம் 5 குரூப்பில் எடுப்பாரு சண்டே மட்டும். அப்போ அவர் மினிஸ்ட்ரி பண்ணல, வேலை பார்த்துட்டு இருந்தா. ஏன்னா அவரை பற்றி அதிகம் சொல்கிறேன்னா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சரியா? சேகரனை பற்றி அதிகம் பேசுகிறதுக்கான ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நான் பேசுகிற நிறைய விஷயங்கள் அடுத்தால ரொம்ப பெருசாக தெரியும். இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு, என்ன ஏது அப்படின்னு நமக்கு தெரியக்கூடாதுல்ல. அதுக்காக இந்த விஷயத்தை பற்றி நான் பேசி ஆகணுங்கிறக்காக பேசுகிறேன். ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், பொருளாதார ரீதியில் நாம் செய்வது கம்மி தான், ஆனால் அங்கிருந்து தான் நிறைய வரும். என்னையும் தேவன் பயன்படுத்துகிறார் அப்படிங்கும்போது எனக்கு அதில் பெரிய சந்தோஷம் உண்டு. ஹல்லேலூயா. என் மூலமாக வாய்க்கால் நான் தான் அப்படி வருதுன்னா வாய்க்காட்டுக்கு நிச்சயமாக போவோம். வாய்க்கால் நனையாமல் வயலுக்கு போயிடும்னு நினைக்கிறீங்களா? வாய்க்கால் அப்படியே பிச்சு பிராண்டியாக கொடுக்க முடியும். வாய்க்கால் குளிர நனையணும், வாய்க்கால் நல்ல நனையணும். வீட்டில் எங்களை சொல்லுவாங்க, முன்னாடி விவசாயம் பார்க்கும்போது அடிக்கடி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி பாய்ச்சிட்டே இருப்பாங்க. ஏன்னா வாய்க்கால் ரொம்ப காஞ்சிருச்சுன்னா அடுத்தால வயலுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் தண்ணி நிறையாது அப்படி சொல்லுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்ன பண்ணுவோம், உன்னை
ஆசீர்வதிப்பேன், நீ பலருக்கு ஆசீர்வாதமாக இருப்ப. ஹல்லேலூயா. அப்படி கிடையாது. ஆண்டவர் வந்து நீங்கள் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அப்படி என்ன ஆண்டவர் சகாயம் டைரெக்டாக பண்ணிட வேண்டியதானே அப்படின்னு நான் நினைப்பேன் அடிக்கடி. பலப்படுத்தி என்ன சகாயம் பண்ணுவேன் அப்படின்னா அவர் சகாயத்தை பெறுறதுக்கு ஒரு பெரிய பலன் வேணும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அவர் கூட அந்த ஜேர்னியில் அவ்வளோ நாள் வந்திருக்கிறேன்னா நான் கற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரியம்தான் என்னென்னா அநேகரிடம் இல்லாத காரியங்கள் அவரிடம் முன்ன பார்த்தேன்னா எப்போவுமே கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு நினப்பு. ஹல்லேலூயா. கற்றுக்கொள்கிறது. இன்றைக்கி நம்மக்கிட்ட இல்லாத நிறைய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் கிறிஸ்தவ சமுதாயத்திலே அந்த பிரிவில் இல்லாமல் போன விஷயம் என்னென்னா ஆண்டவர் செஞ்சு முடித்த எல்லா விஷயத்தையும் நம்ம செய்யணும்னு ட்ரை பண்ணுறது. நம்மளை செய்ய சொன்ன எல்லா விஷயத்தையும் ஆண்டவரை செய்ய சொல்கிறது. புரியுதா? வியாதி எஸ்தர் எப்படி என்ன வியாதி ஒருத்தர் வியாதியாக இருந்தாலும் என்ன சொல்லி என்ன பண்ண சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் நிறைய நேரத்தில் இங்கே செய்ய மாட்டேங்கன்னு நம்புகிறேன். ஆண்டவரே அவர் எப்படியாவது குணப்படுத்தும் ஆண்டவர் அவர் சொல்கிறாரு நீ குணப்படுத்து அப்படிங்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு நீ குணப்படுத்து. இதெல்லாம் என்ன பண்ணுறது? அவரை சொல்கிறது. அவர் நம்மளை சொன்ன வேலை. நானே ஒருத்தன் கேட்டேன், நான் அவங்க வந்து வேலை பார்க்குறாங்க, நர்ஸாக வேலை பார்க்குறாங்க, உங்கள் மேனேஜர் வந்து உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காரு, என்ன ஊசி போடணும் சரி தானே? ரொம்ப தாழ்மையாக இருக்கிற மேனேஜர் சார், ஊசியை நீங்களே போட்டுருங்க சார் அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? இல்லை எப்படி இருக்கும்? ஏங்கிட்ட கொடுத்துருக்காங்க ஒரு வேலையை, இந்த இந்த டிராயிங்லாம் கம்ப்ளீட் பண்ணி அங்கே கொடுங்க, இந்த வேலையை எதனால் முடிச்சிடணும்னு. நான் அவர்கிட்ட போய் இல்லை சார் என்னால் ஒன்றும் முடியாது சார், நீங்களே பார்த்துக்கோங்க சார், கிளம்பு நீ அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சரி தானே? இதெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட பண்ணிகிட்ருக்கோம். ஆண்டவர் சொல்கிறார் நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா, நீ ஒன்றும் பயப்படாத, நான் ஒரு பொழுதும் உன்னை விட்டு விலகிறதில்லை, கைவிடுறதில்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அந்த ஜேர்னியில் அவர் அதிகமாக கற்றுக்கொண்டிருப்பதை நான் பார்த்துருக்கிறேன் ஒரு பெரிய தரிசனத்தோடு. அடுத்தது அவர் அழகாக சொல்லுவார் என்னென்னா அவர் தனியாக ஒரு காரியத்தை பற்றி சொன்னதே கிடையாது, நான் கேட்டதில்லை, எப்போவுமே பலரை சேர்ந்து செய்யணும்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. உண்மையிலே சொல்கிறேன், தேவனுடைய பொருளாதாரத்திலே ஒருவரும் வீணானவர்கள் அல்ல. இன்றைக்கி ஜனங்க ஏன் எல்லோரும் வீணான காரியத்தை செய்கிறாங்க தெரியுமா? தாங்களே வீண் தான் நினைக்கிறாங்க, நான் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. வேஸ்ட்டுன்னு நினைக்கிறவங்க எப்படி நினைப்பாங்க நினைக்கிறீங்க? அடுத்த காரியத்தை எப்படி செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? வேஸ்ட்டாக தான் செய்வாங்க. நான் அடிக்கடி சொன்னேன் இந்த உலகத்தில் என்ன ஒரு ஆள் ரொம்ப அசிங்கப்படுத்தியிருக்காரு, ரொம்ப கேவலப்படுத்தியிருக்காரு ஒரு ஆள் அப்படின்னு சொன்னேன். சார் பிரதர் ரொம்ப காயப்படுத்தியிருப்பார் உங்களை அப்படின்னு சொன்னேன். அந்த ஆள் வேற யாரும் இல்லை, நான் தான் அது அப்படின்னு சொன்னேன். இந்த உலகம் உங்களை மதிக்காமல் இருக்கலாம், இந்த உலகம் உங்களை பார்த்து எதுவும் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த மற்றவங்க சொல்கிறது உங்கள் அப்பா அம்மா கூட அவங்களுக்கு தெரிஞ்சதுலேருந்து சொல்லியிருக்கலாம், நல்லா தான் சொல்லுவாங்க. உங்கள் ஆசிரியர்களும் கொஞ்சம் நல்லா தான் சொல்லியிருப்பாங்க. சில நேரத்தில் அவங்களும் மனுஷங்க தானே கோவப்பட்டு போடா அப்படி நிறைய திட்டுறாங்க. இப்போ நிறைய காதில் கேட்குறேன், அதெல்லாம் பிரசங்கத்தில் சொல்ல முடியாது சரியா, அதெல்லாம் கேட்குறேன், அப்படி சொல்லக்கூடாது. உன்னை பார்த்து கொன்றும் அப்படிங்க, நான் போய் அவங்கள்ட்ட உடனே சொன்னால் உயிரோடு எழுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்தால சொல்லுவாங்க கொல்ல போகிறேன் ஒன்றுன்னு, உன்ன நான் உயிரோடு எழுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்தால வார்த்தையில் கூட அது எவ்வளோ நான் சொன்னோடனே உடனே சிரிச்சேன். அந்த சீரியஸான அந்த அம்மா சிரிச்சாங்க உடனே, கொல்ல போகிறேன் ஒன்று உயிரோடு எழுப்ப போகிறேன் சிரிக்கிறாங்க. பாருங்க கொல்ல போகிறேங்கிறது நீங்கள் சொல்லும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. உங்கள் நீங்கள் சொல்கிறவங்களுக்கும் கஷ்டம், அதை கேட்குறவங்களுக்கும் கஷ்டம். நான் சொன்ன உடனே அந்த வார்த்தை காமெடியாக கூட இருக்கட்டுமே, சிரிப்பு வருதில்லை. ஆண்டவர் அப்படி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் என்ன எப்படி இருக்குதான், நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. உங்கள் அதிகாரத்தை என்றைக்காவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் அதிகாரத்தை என்றைக்காவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அதை யூஸ் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொன்னார். யூஸ் பண்ணாமல் கிடையாது நம்ம தெரியுமா, யூஸ் பண்ணலன்னா யூஸ் பண்ணல அப்படின்றாங்க, கிடையாது. யூஸ் பண்ணுறோம். எப்படி யூஸ் பண்ணுறோம்? ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி. நான் உண்மையிலே ரொம்ப தைரியமாக பேசிகிட்டு இருக்கேன், என்னென்னா நீங்கள் வசனத்தெல்லாம் படகுன்னு எடுத்துருவீங்கிற தைரியத்தில் சரிதானா, என் நம்பிக்கை வாய்க்கும் என்று முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆண்டவர் சரியா. ஸோ அந்த விஷயத்தை நான் சொன்னேன், அவர் ஒரு குரூப்பாக எல்லோரும் சேர்ந்து செய்யணும்னு விரும்புவார். இவ்வளோ நாள் இந்த சர்ச் ஆரம்பித்து எவ்வளோ நாள் ஆகுது? 4 வருஷம் முடிஞ்சு 5th year வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் இல்லையா? இதில் முதல்லேருந்து நம்ம இருப்போம் ஆட்கள். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இவ்வளோ கேட்டிருக்கிறேன், என்னையா எனக்குள்ளே ஒன்றும் ஆகலை, எனக்குள்ளே சரியாகலை, இப்படிலாம் யோசிப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு ஒன்றும் ஆகலைன்னா யோசிக்காத, உள்ளே ஏராளமாக ஆயிருக்கு. ஹல்லேலூயா. ஏராளமாக ஆயிருக்கு உள்ளே. ஆனால் பிசாசு நிறைய போய் சொல்கிறான், நீ இவ்வளோ நாள் கேட்டல் ஆகலை, இனிமேன் கேட்க அப்படிங்க. நான் சொல்கிறேன், பாத்திரம் நிரம்பி வழிகிற வரைக்கும் நான் கேட்பேன். ஹல்லேலூயா. நிரம்புனா அது வழியும். ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான் நிறுத்து அப்படிங்கிறான், அவன் சொல்கிறான் அதை நிறுத்து, நீ தான் கேட்டு செய்யலல்ல அப்படிங்க அவன் மட்டும். ஆனால் உன் வேலை பாருடி, நான் என் வேலையை நான் பார்த்துக்கிறேன் சரியா. எனக்கும் என் அப்பாவுக்கும் 1000 இருக்கும், நீ யார் குறுக்க?
அப்படின்னு கேளுங்க. சரியா, அப்பாலே போ அப்படின்னு சொல்லுங்க, ஓடி போயிடுவான். சொல்லாதனால என்ன ஆயிடுச்சுன்னா அவன் நிறைய நேரம் பக்கத்துல சுராண்டிகிட்டே இருக்காங்க. அந்த சிலருக்கு இந்த சுரிஞ்சு விட்டோன்னு கொஞ்சம் சோகமாக இருக்கும், அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. கையேடுவான் கையை அப்படின்னு, உன் கையை எடு தூர அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும். சரியா, ஸோ இந்த பயணத்தில் ஒரு பயிற்சியை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். இப்படி யாருக்காவது மனசில் தோணி இருக்குன்னு சொன்னால் இப்படி இப்படி நினச்சிக்கோங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, எப்போ தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள் போகிறதோ அது ஆல்ரெடி செஞ்சு முடிச்சிருந்து. ஹல்லேலூயா, செஞ்சு முடிஞ்சிருச்சு உண்மையிலே. ஏன் தெரியுமா, ஆண்டவர் வார்த்தையினால தானே உண்டாக்குனார். வார்த்தைன்னா அவர் எப்போ பேசினாரோ அதை உண்டாக்குற பவர் எதில் இருக்குது, வார்த்தையில் இருக்குது. இப்போ நாங்கள் ஒயர் போடுறோம்ல, எலக்ட்ரிசிட்டி எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச உதாரணத்துல சொல்கிறேன்னா, எலக்ட்ரிசிட்டி எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க? வயரில் வருது, வயரில் வருது இல்லை. இந்த வயர் போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சப்ளை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணால் தான் என்ன ஆகும், கரண்ட் இங்கே வரும். இங்கே சப்ளை ஆல்ரெடி ஆன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சப்ளை இங்கே ஆனுங்க ஆஃப்லாம் கிடையாதுங்க. இங்கே எப்போ வயரை போட்டிங்களோ அப்போ சப்ளை ஆன். எப்போ ஆண்டவர் உங்கள் மனசில் வார்த்தையை போட்டாரோ எப்போவுமே ஆனாக இருக்குது. ஹல்லேலூயா, அது ஜீவன் உள்ளது. இந்த உலகம் சொல்லிட்டாங்க, என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது ஒரு விதை விழுந்து முளைச்சா வந்து நல்லதுன்னு சொல்கிறாங்க, முளைக்கலைன்னா அது உரம்னு சொல்கிறாங்க. நமக்குள்ளே முளைக்காது எதுவுமே கிடையாது, எதுவும் உரமும் கிடையாது, அது வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, அது அழிவில்லாத வித்து என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் இன்னும் மைக்கை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்க வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை தொடர்ச்சியாக 4 வருஷத்துக்கு மேலே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, எப்படி வீணாக போகும் அது? ஆனால் அவன் சொல்கிறான் வீணாக போயிடுவேன் அப்படிங்க, அவன் சொல்கிறான். மனசு நிறைய பேர்கிட்ட வந்து காதிலே சொல்கிறேன், நீ வீணாக தான் போகிறாங்கிறான். வீணால நான் விண்ணை தாண்டி போவேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா, நான் சொல்லுங்கள் அப்படி போவேன் அப்படின்னு சொல்லுங்கள். சரியா, ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். அந்த வார்த்தை எப்போ உங்களுக்குள்ளே வந்துருச்சோ அதை எடுக்க தான் அவன் ட்ரை பண்ணுறான் வந்து. அந்த வார்த்தை வந்த உடனே என்ன பண்ணுறான்? பிசாசு வாரானா எப்படி? அவனுக்கு தெரியும், நம்மளையும் தெரியும், ஒன்னையும் தெரியும், அப்பனையும் தெரியும் சொல்லுவான்ல, அந்த மாதிரி தெரியும், ரெண்டுமே தெரியும் அவனுக்கு. அதனால் வந்து அந்த வேலையை பார்க்குறான். உன் கையை எடு தூரப்போ, உன் வேலையை பார், உன் வேலையை ஏன்ட்ட காமிக்காத அப்படின்னு சொல்லுங்கள். அவன் உங்களுக்கு பயப்படுறான். ஹல்லேலூயா, அவன் ஆண்டவருக்கு விரோதியா? அவன்லாம் ஒரு ஆள் கிடையாது. உங்களுக்கு எனக்கு எழுத்தால் நின்று சில வேலைகளை, ஏவாலையே புடையில் அடித்தா சாப்பாடை பழத்து கொடுத்தான், இல்லை இல்லை சாப்பிடுவேம்மா, இதை சாப்பிட்ரு, இதை சாப்பிட்டா இப்படி ஆயிரும், இதை சாப்பிட்டா இப்படி ஆயிரும், இப்படி சொன்னான். இன்றைக்கி உங்களையும் என்னையும் பார்த்து அப்படி தான் நிற்கிறான். என்னென்னா, பொல்லாங்கன் நம்மை தொடான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஸோ இந்த ஜேர்னியில் வரும்போது நிறைய காரியங்களை அவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறேன், என்னென்னா, எப்போவுமே கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்து. அது ரொம்ப பெரிய விஷயம் உண்மையிலே. கற்றுக்க கற்றுக்க அவர் சொல்லுவார் அடிக்கடி, நிறைய தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க எப்படியாவது நிறைய தெரிஞ்சிருச்சுன்னு நினப்ப வந்துடும் அப்படின்னு நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அப்போ தான் ஒன்றும் தெரியலன்னு தோணுது எனக்கு அப்படி சொல்லுவார். ஹல்லேலூயா, உண்மையிலே அவங்க கரெக்டாக தெரிஞ்சுக்கிறாங்க. பவுல் சொன்னார், எதையாவது எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிய வேண்டிய பிரகாரம் அது தெரியலைன்னு அர்த்தம் அப்படி சொன்னார். சரியா, ஸோ ஒரு சரியான இடத்துல, யூ ஆர் இன் த ரைட் பிளேஸ் இன் ரைட் டைம். சரியா, கரெக்டான இடத்துல உட்காந்துருக்கீங்க. உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற கனவுகளை நீங்கள் சென்று அடைவீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் எதெல்லாம் பேசினாரோ ஒன்று விடாமல் ஆண்டவர் இந்த உலகத்தில் கொண்டு வருவார் அதை. ஹல்லேலூயா, ஒன்று விடமாட்டார், ஒன்று விட. நீங்கள் கூட அதை மறந்துருக்கலாம், இந்த கலர் சட்டெல்லாம் வாங்கணும்னு நினச்சேன், இல்லை அந்த அந்த இருக்கு பாரு எடுத்துக்கோ அப்படிங்கிறார், ஞாபகப்படுத்துறாரு. இந்த கலரில் வீடு வாங்கணும்னு நினச்சேன், இந்த கலரில் தானே கார் வாங்கணும்னு நினச்சேன், இந்த ஹோட்டலில் தானே சாப்பிட்ணுன்னு நினச்சேன், இந்த நாட்டுக்கு தானே போகணும்னு நினச்சேன், இந்த ஃப்ளைட்டில் தானே போகணும்னு நினச்சேன்னா ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, அவர் பெரியவராக இருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஜேர்னியில் தான் வந்தோம். எப்போவுமே ஒரு பெரிய கனவுகளோடு நாம் நடக்கிறோம். ஒரே ஒரு கனவு தானே இருக்குது பார்த்திங்களா, நாம் சுதந்திரிக்க வேண்டிய மலைகள், 7 மலைகள். ஆ, 7 மலையும் சுதந்திரிக்கணும், 7 மலையும் சுதந்திரிக்கணும் அதை. ஹல்லேலூயா. சரியா, எல்லாருமே, அவர் மட்டும் இல்லைங்க, நம்மளும் எல்லோரும் போகணும். சரி தானே, இதில் பலருக்கு இந்த இப்படிப்பட்ட மனசில் ஆசைகள் இருக்கும். சரியா, நம்ம ட்ரெடிஷ்னலாகவே கிறிஸ்தவங்களாக இருந்து வளர்ந்தவங்களுக்குள்ளே இப்போ நிறைய மாறி இருக்குது. வெறுமனே பரலோகம் போகிறத பற்றி தானே பேசுவாங்க, இவங்க ஏன் இந்த உலகத்தை பற்றியே பேசுகிறாங்க அப்படி சிலர் பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்காக எப்பவுமே என்ன போதுமான அளவுக்கு மேலே கேட்டிருப்பீங்க நீங்கள் அந்த விஷயத்தை. இந்த இடம்லாம் நம்ம இருக்கணும்னு நினைக்கிறார். நான் நிறைய ஒர்ஷிப் பண்ணும்போது ப்ராஃபஸி தான் சொன்னேன், நிறைய பேர் இங்கேருந்து எழும்புறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். சரியா, உண்மையிலே ஆண்டவரை நம்புகிற ஜனம், ஆண்டவரை நம்புகிற ஒரு ஆள் கவுன்சிலருந்தே ஆரம்பிக்கலாமே. கவுன்சிலர் இருந்தால் எப்படி இருக்கும், இந்த தெரு இப்படி கிடக்குமா, குப்பை இப்படி கிடக்குமா? யாரெல்லாம் தங்கள் வந்து நாமளே குப்பை அப்படி நினச்சிருந்தாரோ அவங்களாம் ஆண்டவர் கூப்பிட்டு பல குப்பைகள்லாம் எடுக்க சொல்கிறாரு. ஹல்லேலூயா, எடுக்க சொல்கிறார் அவர். நான் ஒரு குப்பை ஆண்டு, வா 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 கிளம்பு, வா வா அப்படி பேசாதங்க வாணி,
அந்த சொல்ல இறைமையிட சொல்ல, நீ சின்ன பிள்ளை நீ சொல்லாத அப்படிம்பாரு. கூப்பிட்டுட்டு உன்னை நான் பல உன்னை கொண்டு பல குப்பை எடுக்கொண்டிருக்கேன், இங்கே வாணி அப்படின்னு கூப்பிட்டாரு ஆண்டவர். ஹலலூயா. கவுன்சிலர் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு எம்எல்ஏ எப்படி இருந்தா, ஒரு எம்பி எப்படி இருந்தா, ஒரு சீஃப் மினிஸ்டர் எப்படி இருந்தா, ஒரு பிரைம் மினிஸ்டர் எப்படி இருந்தா, ஒரு பிரசிடென்ட் எப்படி இருந்தா. ஹலலூயா, நடக்கும் அது. ஹலலூயா. பெருசாக சொல்கிறேன்னு யோசிக்காதீங்க, ஏனென்றால் என் தேவன் பெரியவா. ஹலலூயா. பெருசா சரி, இதெல்லாம் ஓவராக சொல்கிறீங்கன்னு அண்ணா சொல்லுவார், அவர் காட் இஸ் காட் ஆஃப் டூ மச் அப்படி சொல்லுவார். சரியா, நான் சொல்கிறேன், அவர் ஒரு மனுஷனாகவே வர முடியும்னா இதை விட ஓவரான விஷயம் உலகத்தில் வரதான் இருக்கா? கடவுள் மனிதனாக வந்தார் தானே, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். காட் அப்பியர் இன் ஃப்ளஷ், அவர் வெளிப்பட்டார். இது ஓவரா இல்லையா? அவர் வந்து ஒரு தூதர் அனுப்பியிருக்கலாம், ஒரு நம்ம லெவலுக்கு அப்படி ஒரு தூதர் அனுப்பியிருக்கலாம். ஆனால் அவர் ஏன் வந்தார்? அவர் வந்தால் மட்டும்தான் கரெக்டாக நம்ம யாருன்னு சொல்ல முடியும். ஹல்லேலூயா. கரெக்டாக யாருன்னு சொல்ல முடியும். இந்த ஜேர்னியில் என்னுடைய நிறைய எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்லுவேன், கண்டிப்பாக முடிச்சிடுவேன் நினைக்கிறேன். ஆண்டவர் நேரத்தை உண்மையிலே எனக்கு சாதகமாய் மாற்றுகிறார் அவர். ஹல்லேலூயா. கொஞ்சத்தை கொண்டு நிறைய செய்ய சொல்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. செய்வோம். ஸோ இதில் நிறைய என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலருக்கு பொருந்தும், சிலருக்கு பொருந்தாது. அது இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்காதீங்க. ஆனால் ஒன்றே ஒன்று தான் சொல்ல வந்தேன், நான் சொல்ல வர விஷயம், என் பலவீனத்தில் என் தேவன் எனக்கு போதுமானவராக இருந்தார். ஹல்லேலூயா. ஆயிரம் இடங்களிலே விழுந்திருக்கிறேன், விழுந்த இடத்திலெல்லாம் நான் எழுந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒன்றே ஒன்று தான் அவர் சொன்னார், எந்திரி அப்படின்னு சொன்னார். எந்திரி, சைக்கிள் ஓட்டும்போது விழுந்தியா அப்படின்னு கேட்டார். நீச்சல் படிக்கும்போது ரெண்டு மடங்கு தண்ணி குடிச்சியா அப்படின்னு கேட்டார். ரெண்டு மடங்கு ஆண்டவரே நிறைய குடிச்சிருக்கேன், பரவாயில்ல எந்திரி. நீச்சல் இப்போ உனக்கு நீச்சல் எப்படி, அன்னைக்கு குளத்தில் தானே அடிச்ச, இன்னைக்கு எப்படி கடலில் அடிக்கிறல்ல, இப்போ கடலில் நீ தண்ணி குடியா? இல்லை ஆண்டவர், இதை மாதிரி தான் அப்படின்னு சொன்னார். வண்டியில் டூ வீலர் போகும்போது விழுந்தியா? விழுந்தேன். மற்ற இடத்துல போகும்போது ஏதாவது நடந்துச்சா? நடந்துச்சு. எல்லா இடத்துலையும் நீ இருக்கிறியா? நீ இருக்கிற. மற்றதெல்லாம் இப்போ இருக்கா? இல்லை. இதே மாதிரி தான் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. அவர் பெரியவராக இருக்கிறார். சரியா, பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. என்ன வேலை வேலை ஸ்தலத்தில் ஒருத்தர் கேட்பார் இப்படியா, ஃப்ரெண்டு ஒரு ஆள் வந்து இப்படி சொல்கிறார், என்ன சொல்கிறேன், இது என்ன ஆட்கள் இவங்கெல்லாம், என்ன ஆட்கள் இவங்கெல்லாம் வச்சு எப்படி வேலை பார்க்குறது, பொருள் ஜாமானும் இல்லை, என்னத்தை செய்கிறது, அவன் போனால் அப்ரூவல் தர மாட்டாங்க, இவன் போனால் அப்ரூவல் தர மாட்டாங்க. அவர் கூப்பிட்டாருங்க வாங்க, அவர் சீனியர் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர் கூப்பிட்டார். இது எல்லாம் சரியாக இருக்குன்னா ஒரு கொத்தனை அறுபட்டு நான் வேலையை பார்த்தேன் அப்படின்னாரு. இதெல்லாம் சரியில்லை, அதனால தான் ஒன்றை வச்சேன் நான் வேலைக்கு. சரி தானே, இதை செய்ய வேண்டியது யார் வேலை? உன் வேலை. இல்லை இதெல்லாம் சரியாக இருக்குன்னா ஒரு டெக்னீஷியன், ஒரு எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு வேலையை பார்த்துடலாம். ஒன்றும் சரியில்லை, அதனால தான் நாம் இந்த இடத்துல இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? முதல்ல நம்மளை சரியாகணும், அடுத்து இந்த சமுதாயத்தை சரியாகணும். ஹல்லேலூயா. நிச்சயமாகவும் 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 ஒரு ஆள், ஒரு தனி மனிதன் சரியாவான் என்றால் அவன் குடும்பம் சரியாகும். அவன் ஆயிரம் பேர் அவனுக்கு எரிச்சலை ஊட்டலாம், அவன் இன்னும் கூலா சில விஷயங்களை செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பான். ஏன் தெரியுமா? இன்றைக்கி பாதி பேருக்கு பிரச்சனை வெளியே வெயில் இருக்கோ இல்லையோ, வெளியே புழுக்கம் இருக்கோ இல்லையோ, உள்ளே ரொம்ப புழுக்கம் இருக்குது. சரியா, கார் பீச்சில் பார்த்துருக்கீங்களா? பீச்சில் பீச்சில் உட்காந்துருப்பாங்க, வெளியே நல்ல காற்று வரும், அங்கே உட்காந்து வேர்த்துக்கிட்டு இருக்கும். உள்ளே மட்டும் சொல்லலை, வெளியே மட்டும் சொல்லலை, உள்ளேயும் கூட. ஸோ ஒரு தனி மனிதன் மாறுவான் என்றால் இந்த உலகம் மாறும். ஹல்லேலூயா. இந்த உலகம் மாறும். இந்த 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 கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்காகவும் எனக்காகவும் நான் அதை சொல்லுகிறேன். ஒரு தகப்பன் தன்னுடைய அலுவலகத்திலிருந்து வேலை முடித்து வீட்டுக்கு வராரு, கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அவருக்கு வேலை அலுவலக ஆஃபீஸை விட்டுட்டு அவர் ஆஃபீஸ்லேருந்து தான் வந்தார ஒழிய, ஆஃபீஸை கொண்டே தான் வந்திருக்காரு உள்ளே. சரியா, ஆஃபீஸ்லேருந்து வந்தால் ஆஃபீஸ்லேருந்து வந்துடணும் முழுசா, ஆஃபீஸை கொண்டு வரக்கூடாதுங்க, அங்கேருந்து வந்துடணும். ஆஃபீஸுக்கு போனால் ஆஃபீஸில் இருக்கணும், வீட்டில் போனால் வீட்டில் இருக்கணும். வீட்டில் இருக்கும்போது ஆஃபீஸில் இருப்பாங்க, சிலர் ஆஃபீஸில் இருக்கும்போது வீட்டில் இருப்பாங்க, அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அவர் கொண்டு வந்துட்டார் ஆஃபீஸை, கொண்டு வந்தால் அவன் பையன் விளாட கூப்பிடுறான், இவனை ஏதாவது சாக்குப்போக்கு காட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார்னா, ஒரு பெரிய ஒரு 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 மேப் அதை நல்லா கிழித்து கையில் கொடுத்துட்டு நீ இதை ஒட்டிட்டு அப்படின்னு சொன்னாரான். ஸோ இதனுடைய பாதி கதை அமீதி கதை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சரியா, அந்த கதையிலேருந்து நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். சரியா, அந்த கதையிலேருந்து ஒரு கதை, அதை எடுத்து கிழித்து மறுபடியும் அந்த பையன் ஒட்டி கொண்டு வந்ததுன்னு தெரியும். அந்த பின்னாடி ஒரு ஆளுடைய படம் இருந்ததுன்னு தெரியும். ஒரு நபர் சரியாவார் என்றால் ஒரு நாடு சரியாகும். ஹல்லேலூயா. இந்த அந்த வாசல் இப்படி போனீங்கன்னா அந்த அந்த ஒரு அதில் ஒரு இதில் எழுதி போட்டிருக்கோம். ஒரு நாட்டின் சுத்தம் எங்கே இருக்கிறது? ஒரு வீட்டின் சுத்தத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மையிலே சொல்கிறேன், ஒரு வீட்டோட சுத்தம் எதில் இருக்குன்னா ஒரு வீட்டோட தலைவனுடைய கையில் இருக்கிறது. அவன் மட்டும் அந்த இடத்துல சரியாக நிற்பான்னு சொன்னான், தேவன் வைத்த அந்த தலைமையிலே நிற்பான் என்று சொன்னால் நிச்சயமாக சொல்கிறேன், சூழ்நிலைகளின் மேலே அவன் நடக்கிறவனாக இருப்பான், சூழ்நிலைகள் மேற்கொள்கிறவனாக இருப்பான். உன்னோடு ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
அவர் பெரியவராக இருக்கிறார், அவர் கூட இருக்கிறார் நம்ம கூட. இதை நம்ம இது பண்ணணும். ஸோ இந்த விஷயங்களில் நான் சொல்கிற அனுபவங்களை நிறைய நேரங்களில் பொருந்தினால் எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லைன்னா அதை அப்படியே தூர வச்சுட்டு தே நான் இந்த பொருத்துறதே எதுக்குன்னா தேவனுடைய வார்த்தைக்காக, வார்த்தைக்குள்ளே வரலைன்னா அதை விட்டுருங்க. சரிதான், சிலருக்கு ஆனால் ஒத்து வரும். ஆனால் மெயினாக ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், என்னுடைய தோல்விகளில், தோல்வி நான் பேரை கூட சொல்ல விரும்பலை, ஏன்னு சொன்னால் அந்த நேரத்தில் அது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் நடந்து வர்ற பாதையை பார்க்கும்போது என்னுடைய கண்கள் எல்லாம் என் தேவனை பார்த்தது, இன்னொன்று எனக்கு அவர் தந்த கனவுகளை பார்த்தது. அங்கே தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறோம் அந்த இடத்துல. சரியா, ஸோ இதை இது பண்ணிக்கலாம். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 14 வருடங்கள் ஆகிறது, தேவனை ஏற்றுக்கொண்டு இங்கேருந்து பாம்பே பட்டணத்துக்கு போய் தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். பாம்பேலாம் பாழாகிரும் அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் பாம்பே தான் என்னை ஆளாக்கினது. ஹலலூயா. சரியா, அங்கே போகும்போது பாம்பே ஆளாகலைங்க, பாம்பேயில் வேற ஒருத்தர் என்ன ஆளாகினார், தப்பாக புரிஞ்சுக்க கூடாது. பாம்பே கெடுத்து விட்ரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அங்கே போய் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருந்தது. நிறைய நேரங்களில் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் பயங்கர எக்ஸைட்மெண்ட் இருக்கும் ஆண்டவர் கூட நடக்கும்போது. பைபிளை திறந்தால் மட்டும் இல்லை, எங்கே போனாலும் ஆண்டவராக தான் தெரிவார், எந்த பாட்டை கேட்டாலும் ஆண்டவராக தான் தெரிவார், எந்த விளம்பரத்தை பார்த்தாலும் ஆண்டவராக தான் தெரிவார், எந்த சீரியலை பார்த்தாலும் ஆண்டவராக தான் தெரிவார். அதுக்கப்புறம் சீரியலை பார்த்து ஆண்டவராக தெரிவார்னு சொன்னால் தெரியுமா, அதுக்கப்புறம் நான் சீரியலை பார்க்க விட்டேன், முடிவாக கிளைமேக்ஸ் வரைக்கும் கேட்கணும். அப்படியே அப்புறம் ஏதாவது நான் சீரியல் பார்க்கலாம்னு சொல்லிடாதீங்க, சொல்லண்ணா. ஏன் என்ன சொல்ல வந்தேன்னா, ஞானிகளுக்கு முன்பாக ஞானம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கி பாதி பேருக்கு பைபிள் படித்தாலே புரியலைன்னா தயவு செய்து வேறு எதுவும் பார்த்துறாதீங்க. சரியா, பைபிள் படித்தே புரியலன்னா வேறு எதையும் பார்த்துறாதீங்க, ஏன்னா ஒன்றுமே புரியாது. முதல்ல பைபிள் தான் நமக்கு புரியும். ஸோ அன்றைக்கி ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் நாளாக இந்த வாழ்க்கை ஒரு வறட்சிக்குள்ளாகி போனது. எந்த அளவுக்கு வறட்சின்னு சொன்னால் அதை சொல்கிறேன், சிரிச்சிருவீங்க, பரவாயில்ல சிரிச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து ஒரு நாள் வந்து என்னை வந்து, நீங்கள் உபவாசம் இருக்கீங்களா அப்படிங்க, நீங்கள் உபவாசம் இருக்கான்னு கேட்கல, நீங்கள் சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. நம்ம வந்து சாப்பிட உபவாசம் இருக்குன்னு சொல்லக்கூடாதுல்ல, இல்லை உபவாசம் இருந்தால் உபவாசம் இருக்குன்னு சொல்லக்கூடாதுதானே, சொன்ன ஒரு மாதிரி ஆயிரும். எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருப்போன்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து எனக்கு சாப்பாடு வேண்டாம், இல்லை சாப்பிட வாங்க, ஆனால் சாப்பிட வாங்க, ரெண்டு மூணு பேர் கேட்குறாங்க. நான் இதை ஒரு 10 நிமிஷம் கழித்து 10 நிமிஷம் போராடி பார்க்குறேன், விடுற மாதிரி இல்லை அவங்க. கடைசியில் நான் சொன்னால் உபவாசம் இதை முதலே சொல்லியிருக்கலாம்ண்ணா, ஏன்னா போட உபவாசம்னு சொல்லக்கூடாதுல்ல, அது எதுக்கு சொல்லியிருக்குன்னு கூட தெரில. ஏன் இதை சொன்னேன்னு சொன்னேன், அவ்வளவு புரிந்து கொள்ளலாம். அதை கேட்டால் வேற இல்லை, பின்னாடி தான் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டேன், ஓகே உபவாசம்லாம் முடிஞ்சிச்சு, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிட்டேன் நான் போய். இது மதங்கள் நிறைய காரியங்களை நமக்கு வித்தியாசமாக கற்றுக் கொடுக்குறது. எப்போ ஆண்டவர்னா ஆசை இல்லாமல் போச்சோ, அப்போ நல்லா நினச்சிக்கோங்க, உண்மையிலே சொல்கிறேன், அந்த சத்தியமாக, அந்த சத்தியம் இல்லைங்க, அம்மா சத்தியம் அப்பா சத்தியம் அது இல்லை, இந்த சத்தியமாக சொல்கிறேன், இந்த சத்தியமாக நம்ம ஆண்டவருக்குள்ளே இல்லை. சரியா, அதாவது அவருக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் அவர் கொடுக்குற அந்த அன்பை நம்ம அனுபவிக்கவில்லை என்று அர்த்தம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவருக்குள்ளே தான் இருக்கும். எங்கே போகிறது, பாதாளத்துக்கு படுக்க போட்டாலும் அவர் தான் இருக்காருன்னு போட்டிருக்கு. அவரை விட்டு நம்ம எங்கே போகிறது, ஒவ்வொரு இடம் போக முடியாது. சரி தானே, கதவை அடைச்சி வச்சுருக்காரு. சரியா, கதவை திறந்தால் டேரெக்டாக அடுத்து வாங்க. பரலோகத்தை கொண்டு வந்து இந்த பூமியில் வச்சு நமக்குள்ளே வச்சு இங்கே வாழை வச்சு அப்படியே பரலோகத்துக்கிட்டே போகிறாங்க. ரைட்டா, இங்கேயே பரலோகம் தான். சரிதானா, ஹல்லேலூயா. இதை ஆண்டவர் சொல்கிறாரு. அன்றைக்கி அந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருந்துச்சு. திரும்ப இந்த ஊழியம் பண்ணுறதா இருக்கலாம், வேலைக்கு போகிறதா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், ஆண்டவர் தான் நமக்குள்ளே வைத்திருக்கிறார் அந்த காரியத்தை. ஹல்லேலூயா, அவர் தான் உள்ளே வச்சுருக்கிறார். இதை மட்டும் மனசில் எப்போவுமே யோசிச்சுக்கோங்க. உங்கள் பாரமாக எப்போ தோணுதோ அது கடவுளுடைய வார்த்தை கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவர் சொன்னேன், ஒரு நபர் ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, கிறிஸ்தவத்தில் 1000 பிரிவு இருக்குது தெரியுமா அப்படின்னு கேட்டார். நான் அப்போ ஆண்டவர் ஏற்று புதுசாக வந்திருக்கேன், 1000 பிரிவு இருக்குது தெரியுமாங்கிறேன். என்ன சொல்ல வரீங்க நீங்கள் அப்படின்னு, எது கரெக்டுன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படி கேட்குறேன். நான் சொன்னேன், 1000 பிரிவு இருக்கலாம், 1000 சத்தம் கேட்கலாம், ஆனால் என் ஆண்டவருடைய சத்தம் எனக்கு தெளிவாக கேட்கும். ஹல்லேலூயா. என் நாடுகள் என் சத்தத்தை கேட்கும். ஹல்லேலூயா. 1000 பேர் இருக்கலாம், நம்ம அம்மா அப்பா தெரியாமலாம் போயிடும், நமக்கு அவங்க சத்தம் தெரியாமலாம் போயிடும், நம்ம பிள்ளைங்க சத்தம் தெரியாமலாம் போயிடும். ஏன், வி ஆர் இன் த சேம் ஃப்ரீக்வான்சி. சரியா, அங்கே இருக்கிறோம். டவர் இருக்குதுன்னு சொன்னால் சிம் கார்டு கிடக்குனா கிடைக்கும் இல்லையா சிக்னலு. இந்த டவர் வேணால் எனக்கே ரிப்பேர் ஆகலாம், ஆனால் அந்த டவர் ரிப்பேர் ஆகாது, கவலைப்படாங்க. ஹல்லேலூயா. சிக்னல் கட் ஆகாத ஒரு டவர் இருக்குன்னா அது தேவன் தான். தேவன் நமக்கு பலத்த துருகமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான் அதற்குள்ளே ஓடி
சுகமா இருப்பான். சுகம் எவ்வளவு உள்ள இருக்குன்னு தெரிஞ்சுதான் ஓடி போயிருப்பான் அதுக்குள்ள. நீங்க கூப்பிட்டா கூட சிலர் வர மாட்டாங்களே, ஏன் தெரிய மாட்டேங்க. சுகமா உள்ள இருக்கவங்களும் சுகமா இல்ல, கூப்பிட்டதை பார்க்கும்போது சுகமா கூப்பிடல. ஏன்டா ஒருத்தர் சொன்னாரு, நீ வாழ்க்கையில் அனுபவிக்க போறாடா நீ. நான் அவன்கிட்ட சொன்னேன், உண்மை ஸ்பாட்லேயே சொல்லிட்டான் அவன்கிட்ட, நான் நல்லா அனுபவிக்க போறேன் அப்படி சொன்னேன். ஹல்லேலூயா, நான் நல்லா அனுபவிக்க போறேன் இப்படியே சொன்னேன். இப்படி ஒருத்தர் வந்து இன்னும் மறுபடியும் சொன்னாரு, டேய் இயேசு யார் தெரியுமாடா, அவர் ஃபாரின் கடவுள். அவர்கிட்ட கேட்டேன், அவர் சொன்னவொன்னு ஒரு மாதிரி ஆகிட்டாரு, கடவுளுக்கு ஏது ஃபாரின் அப்படின்னு கேட்டேன். வாட் இஸ் திஸ், இல்லை அவருக்கே ஃபாரினா, பூமி அது அந்த இடத்துல மேலே தொங்கிக்கிட்டு இருக்காது, பூமி உருண்டையாக இருக்குது, அந்த 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 உருண்டையில் அவர் மேலே இருக்கிறாருன்னு போட்டிருக்குது. அவர் பார்வையில் அது ஒரு சின்ன கோல் அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. தலை முடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறாருன்னு போட்டிருக்கு. நம்ம தான் அவர் எங்கே இருக்காருன்னு தேடணும். அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் எல்லாவற்றையும் பூரணமாக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் நடக்கும்படியா, நீங்கள் வாழும்படியா, நீங்கள் ஆளும்படியா, நீங்கள் நல்லா இருக்கும்படியா, அவர் எல்லாத்தையும் செய்து வச்சிருக்கிறார். ஒன்றே ஒன்று மாத்திரம் செய்யுங்க, என்னென்னா அதை வாங்கி அனுபவிங்க. ஹல்லேலூயா. அதுக்கு மட்டும்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கூப்பிட்டார். சரியா? ஸோ இந்த அந்த பாம்பே பட்டணத்தில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன். அப்போ நிறைய ஆண்டவருக்காக செய்யணும்னு ஆசை. ஆண்டவருக்குள்ளே அந்த வாழ்கிற வாழ்க்கையில் உண்மையிலே ஒவ்வொரு நாளும் அது சொல்கிறதுக்கு அளவே இல்லைங்க. ஆனால் அதை அந்த அந்த சந்தோஷத்தை மறக்கடிக்கிற அளவுக்கு மதம் ரொம்ப வலிமையாக செயல்பட்டது நிறைய நேரத்தில். என்ன அவர் கேளுனாரு, நீ அழுன்ட்டாங்க. நான் சும்மே ரெண்டு மூணு மணி நேரம் ஜோம் பண்ணுவோம், அழுத இன்னும் ரொம்ப நேரம் ஆகிடும் இடத்துல. சரியா? ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அழுன்ட்டான் அப்படி ஆரம்பத்தில் பண்ண முடிஞ்சு. அதுக்கப்புறம் அழுது எழுது பார்க்குறேன், ஜெபம் பண்ணுறதுலாம் அஞ்சு நிமிஷம் தான் வரும். அது அப்படி தான். இப்போ ஜெபம்னாலே ஒன்றே ஒன்று தான் நடக்கும், என்னென்னா அங்கே துதிக்கும் சத்தம் மாத்திரம் தான் இருக்கும். ஹல்லேலூயா. பாட்டு மட்டும் எக்கச்சக்கமாக பாடும். ஸோ அங்கே இருந்தேன். அண்ணனும் நாங்களும் தான் சேர்ந்து சில பல ஊழியங்களை செய்தோம். பல இடங்களில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்க்கை கல்வி அப்படிங்கிற ஒன்று நாங்கள் செய்தோம். இப்போவும் அது இருக்கிறது. நான் அடிக்கடி யோசிப்பேன், இன்ஜினியர் ஆகணும்னு என்ன பண்ணணும், 4 வருஷம் படிக்கணும். டாக்டர் ஆகணுன்னா, மனுஷன் ஆகணுண்ணா, இல்லை உண்மையிலே ஒரு மனுஷன் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது படிப்பு இருக்கா, இல்லை ஏதாவது உண்மையில சிரிக்கிறதா சொல்லுங்கள். சீரியஸாக நான் ஒரு இன்ஜினியர் முடிச்சுட்டு உண்மையிலே ரொம்ப கவலைப்பட்டேன், முடிக்காமல் இருந்தால் வேறு ஏதாவது நல்ல வேலைக்கு போயிருக்கலாம் அப்படின்னு அந்த பாடுபடுத்துனாங்க. அது வேறு. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன், இன்ஜினியரிங் முடிச்சது முடிக்கிறதுக்கு ஆண்டவர் தான் உதவி செஞ்சார். இன்ஜினியரிங் சேர்த்து விட்டதான் அவர் தான். இன்ஜினியர் படிக்கணும்னு ஆசை கொடுத்ததான் அவர் தான். நான் தப்பாக யோசித்தேன். சரியா? தாவீது சொன்னார் இல்லையா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவர் நடத்துகிறவர் கிடையாது. சரியா? ஸோ அன்னைய சூழ்நிலையில் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதற்காக என்ன பண்ணோன்னா, ஒரு மனிதன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவர் இன்டர்வியூக்கு போகணும். போனால் இப்படி போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், டேபிளில் கை வச்சுருக்கேன் அப்படி, இப்படி கையெல்லாம் நடுது. பார்த்தோன்னே என் வேலையை தந்துருவானா, அவனுக்கு கையெல்லாம் நடுங்க, என் கையில் வேலை கொடுக்கணும்னா நடுங்குமா நடங்காதா? உண்மையிலே நீங்கள் ஒரு ஓனர் இருந்தால் எனக்கு வேலை கொடுப்பீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஐயோ பாவனு பார்த்து 10 ரூபா கொடுக்கலாம் வேணாம், வேலை கொடுக்க முடியுமா? முதலுக்கு மோசமாயிடும். சரியா? அதை பண்ணல. இப்படி ஆகுது. ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறேன், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே ஒருத்த மட்டும் நல்லா இருக்கான், நான் மட்டும் நல்லா இல்லையா? ஆண்டவரே இன்ஜினியரிங் படித்தோன்னு சொன்னாங்க, நானும் படிக்க தானே செஞ்சேன், அவர் நல்லா இருக்கார், ஏன் நான் நல்லா இல்லை? ஆண்டவர் நிறைய கேள்விகள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரே ஒரு பதில், அவருடைய அன்பு. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட அன்று மாத்திரம் எனக்கு தெரியாது, ஜெபம் பண்ணணும் எப்படின்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஒரு சிஎஸ்எஸ் சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சில் நான் உட்காந்துருக்கேன். நான் நின்று முட்டாங்கல் போட்டிருக்கிறேன். ஏன்னா கிறிஸ்துவங்கன்னா முட்டாங்கல் போட்டு தான் ஜெபம் பண்ணணும்னு சொல்லுவாங்கன்னு மட்டும் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க சின்ன வயசுலேருந்து. அது வேறு எதாவது பனிஷ்மெண்ட் மாதிரி ஆக்கி விட்டாங்க. இப்போ அதுக்கு நான் வேறு விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ முட்டாங்கால் ஏன் போடணும், நான் வேறு ஒரு விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்த விளக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன் நான். சரியா? முட்டாங்கால் போட்டு அன்றைக்கி இது பண்ணுறேன். ஒரு 3 மணி நேரம் அழுது, பக்கத்தை சுற்றி நனைஞ்சி, என் பேண்ட்டு நனைஞ்சி, சட்டை நனைஞ்சி, வேத்து ஊற்றி. ஆனால் வெளியே தான் அன்றைக்கி முழுக்க வேறு மாதிரி இருந்துச்சு, உள்ளே முழுவதும் சுத்தமான. ஹல்லேலூயா. முழுவதும் முழுவதும் அப்படி தான் எழுதி வச்சுருப்பேன். இந்த உலகமே எழுத்து நின்னாலும் ஆண்டவரே ஒன்றே ஒன்று தான், எனக்கு இது மட்டும் இருக்கும்ண்ணா, எனக்கு இது போதும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து வந்த நமக்குள் தான் மதம் அவ்வளோ வேலையை பார்த்துச்சு. என்னென்னா, நீ ஆண்டவருக்கு என்ன பண்ண, நீ என்ன பண்ண, நீ என்ன பண்ண, எதை பண்ணாலும் நம்மளை தப்பாக யோசிக்கும்படியாக பண்ணி விட்டாங்க நிறைய நேரத்தில். இப்படி சொல்லிடக்கூடாது, இப்படி பண்ணிடக்கூடாது, தப்பு பண்ணாமல் வாழணும், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சரி ஓகே, தப்பு பண்ணாமல் வாழ்ந்த இடத்துல என்ன செய்யறது அதை சொல்லுங்கள். இங்கே வாங்க, தப்பே பண்ணல,
பில்கேட்ஸ்னு தெரியல, எனக்கு கரெக்டாக ஆள் பேர் தெரியல. ஒருத்தர் சொன்னாரான், இந்த உலகத்தில் தப்பாக பண்ணாத ஆட்கள் யாராவது கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி யாராவது கூட்டு வந்துட்டீங்கன்னா நான் சொல்கிறேன், அவன் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி. ஹலலூயா, உண்மையிலே சொல்கிறேன், நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஹலலூயா, விழுறது யாரு? நீதிமான். எழுறது யாரு? நீதிமான் தான். ஹலலூயா, ஏழு முறைன்னா எப்போல்லாம் விழுறானோ அப்போல்லாம் எழும்புவான். ஹலலூயா, நல்லா யோசிச்சுக்கோங்க. அப்படின்னா விழுந்து விழுந்து எந்திக்கணுமான்னு யோசிக்காதீங்க. வேதம் சொல்லுகிறது, என் கால் சறுக்குகிறது என்று சொல்லுகிற பொழுது உங்களுடைய கிருபை என்னை தாங்குகிறது. ஹலலூயா. அதாவது என்ன சொல்ல வந்தேன்னா, அவர் உங்களை விழாமல் பாதுகாப்பார். அறியாமையில் விழுந்துட்டாலும் அவர் உங்களை பாதுகாப்பார். ஹலலூயா. என்ன பண்ணாலும் சரி, விழுந்தாலும் நீங்கள் கிருபைக்குள் தான் விழுவீர்கள். பயப்படாதீங்க, ரைட்டா? அவர் கூட இருக்கிறார். பெரிய காரியத்தை செய்யும்படியாக கூப்பிட்டுருக்கிறார். ஸோ அந்த இடத்துல இருந்தோம், நிறைய ஒர்க் பண்ணோம். இங்கே வரும்படியான அடுத்த ஒரு வாய்ப்பு, இந்த இடத்துக்கு வந்தோம் நாங்கள். இந்த இடத்துல ஆரம்பிக்கும் போது கூட அப்படி பெரிய விஷயங்கள்லாம் கையில் கிடையாது. இருக்கிறோம், என் மனசில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருந்துச்சு. என்னென்னு ஆண்டவருக்கே நான் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு ஒரு பலம் ஆண்டவருக்கே நம்ம ஏதாவது கொடுத்துடணும். அப்பவும் இந்த மதம் நமக்குள்ள அப்படி விட்ட விஷயத்தை தான் கொடுத்துருக்குது. ஆண்டவர் பேசுகிறார் கன்யூஸாக, எப்போ உங்ககிட்ட நான் ஏதாவது கேட்டேனா அப்படின்னு கேட்டார். எனக்கு பசினா நான் உன்ட்ட கேட்பேண்ணா, கேட்பேன், உன்னை கேட்பண்ணா. ஆடை யார் உண்டு பண்ணா? சாப்பாடை யார் உண்டு பண்ணா? தானியத்தை யார் உண்டு பண்ணா? நான் எல்லாத்தையும் எடுத்துப்பேன். ஆனால் நான் வந்தது உனக்கு கொடுக்கறதுக்காக. ஹலலூயா. ஆனால் மதம் நம்மை பழக்கப்படுத்தினது என்னென்னா, நீ அதை கொண்டா, இதை கொண்டா, அப்படி கொண்டா, இப்படி ரொம்ப அழகாக பேசுவாங்க. சில நேரத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, செய்வார் ஆண்டவர், எல்லாம் செய்வார், ஆனால் அதில் ஒன்று இருக்குல்ல, அதை செஞ்சால் அதை செய்வார். ஆண்டவர் எந்த நிபந்தனையும் இல்லாமல் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே. ஹல்லேலூயா. ஒரே ஒரு நிபந்தனை தான், என்னென்னா, அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அவர் உங்களுக்கு தெரியுமா? அவருக்கும் உங்களுக்கு தெரியும், தெரியுமா? ஹல்லேலூயா. ரெண்டு பேருக்குமே தெரியும், உங்களுக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். இங்கே அப்படிப்பட்ட இடங்களில் நாங்கள் ஆரம்பித்திருந்த இடத்துல இது பண்ணியிருந்தோம். நிறைய உறவுகளை தேவன் கொடுத்துருக்கிறார் அவருக்கு. ஸோ ஒவ்வொருத்தராக எழும்பி வராங்க. அதாவது ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லபோது மோசே நிற்கிறான், ஆனால் ஜனங்களுடைய ஆவியை யார் எழுப்புனான்னு போட்டிருக்குது. ஆண்டவ, நீ கிளம்பு. நல்ல ஞாபகத்துக்கோங்க, தேவன் உங்களை கட்டும் பொழுது நீங்கள் சிலவற்றை கட்டுகிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் சிலவற்றை கட்டணும்னு விட்டு கொடுக்கும் பொழுது நீங்கள் கட்டப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. வேதம் ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லுது, நீர் பாய்ச்சுகிறவன் எவனோ அவனுக்கு நீர் பாய்ச்சப்படும். நீர் பாய்ச்சினால்தான் நீர் பாய்ச்சப்படும் இல்லை, சரியா? இதையும் கண்டிஷன் ஆகிடக்கூடாது. நீர் பாய்ச்சுகிறவன் எவனோ அவனுக்கு நீர் பாய்ச்சப்படும். அதையும் நான் அண்ணன் சொல்லி கேட்டிருக்கிறேன். இப்போ பைசா பர்ஸ்லேருந்து காலியாக மாட்டேன் கடி சொல்லுவார். நானும் அனுபவிச்சிருக்கேன் அதை. இங்கே வரும்போது நான் ஒவ்வொரு முறை ஊருக்கு வரும்போதும் என்ன பண்ணுவேன்னா, நான் அங்கே உள்ள பைசாக்கெல்லாம் பைசாவை கொஞ்சம் செட்டில் பண்ணணும், இங்கே வர்றதுக்கான செலவுக்கு பைசா கொண்டு வரணும், இதெல்லாம் பண்ணணும், பண்ணிட்டு தான் வருவேன். கொஞ்சம் ஷார்ட்லாம் ஆகும். இந்த முறை அப்படி ஆகவே இல்லை. அங்கேயும் பேங்கில் பைசா போட்டு வந்து, இங்கேயும் பேங்கில் பைசா போட்டு வந்து, என் பையனுக்கு பிறந்தநாள் மட்டும் 4 தடவை செலிப்ரேட் பண்ணியிருக்கேண்ணா. உண்மையிலே கொஞ்சம் தான் பார்க்கும்போது, இந்த உலகத்து கால்குலேஷனில் பார்த்தா ரொம்ப ரொம்ப கொஞ்சம், அது ரொம்ப ரொம்ப கொஞ்சம். ஆனால் இங்கே உள்ள நிறைவு இருக்கிறதுனால அது என்ன விலகான இருக்கு, விலகான இருக்குன்னே தோணுது, சரியா? ஸோ இருக்கும் எப்பம்னா, தரித்திரம் அந்த உலகத்தில் கிடையவே கிடையாது, அது நம்ம உள்ளத்தில் தான் இருக்கிறது. அந்த மட்டும் போயிடுச்சுன்னு சொன்னேன். எப்போ தரித்திரம் போச்சுன்னு நம்ம சொல்லலான்னு யோசிக்கிறோம் தெரியுமா? ஒரு பெரிய பணக்காரன் ஆனா அப்படி சொல்லலான்னு யோசிக்கிறோம். அப்படி போனால் சொல்லான்டா நீங்கள். என் ஃப்ரெண்டு ஊரில் அங்கேருந்து சொல்லுவார் ஒருத்தர், இங்கேருந்து இப்போலாம் கல்ஃபிலேருந்து வீட்டு போகக்கூடாது, நல்ல கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு போகணும். எவ்வளோண்ணே நல்லெண்ணெய், உங்கள் நல்லெண்ணெய் எவ்வளோண்ணே அப்படின்னு கேட்டேன். அவர்கிட்ட அது உங்கள் நல்லெண்ணெய் நல்ல அப்படின்னாரு. இல்லை கேட்குறேன், எத்தனை கோடி அதை சொல்லுங்களேன் அப்படின்னு. அது கரெக்டாக சொல்ல முடியல. அப்படின்னா போகமாட்டேன்னு ஒரு வாரத்துலேயே சொல்லிடுங்க. ஏன் இதை சொன்ன தெரியுமா? இன்றைக்கி நம் உள்ளங்களில் தான் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. அதேவன் அதை எடுக்க விரும்புகிறார். இங்கே வந்தேன், இங்கே வந்து அடுத்தால வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஒரு ஆசை, போனேன். போகும்போதெல்லாம் ஒன்று மட்டும்தான் என் மனதில் இருந்த நினைவு, நான் சொன்னேன் இல்லையா, ஆண்டவருக்கே கொடுக்கணும் அப்படின்னு நினப்பில் கிளம்பி போனேன். இப்படி இருக்கக்கூடாது, சில விஷயங்கள் மாற்றி ஆகணும்னு.
அது அவர் தந்தது தான், ஆனால் அது வேறு டைரக்ஷனில் திருப்புறது, வேறு ஒன்றும் இல்லை. இன்னொன்று, ஆண்டவர் ஆசைகளையும் கனவுகளையும் உள்ளத்தில் போடுறாரு. என்ன போடுறாருன்னா, இதை எதையாவது செய்யணும் நம்ம, இந்த இப்படிப்பட்ட இப்படி இருக்கக்கூடாது, இப்படி கிடையாது. தேவன், நான் கேட்குறேன், ஆண்டவர் இல்லாமல் வாழ்கிற ஜனங்க இப்படி வாழ முடியும்னு சொன்னேன். ஒரு பெரிய ஜீவனுள்ள தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். எப்படி இருக்கணும் நம்ம வாழ்க்கை? பார்க்குறவங்க சட்டையை பிடிச்சிட்டு சர்ச்சுக்குள்ளே வரங்குறோம். நம்ம குடி சீக்கிரம் இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறோம். நான் அடுத்த ரொம்ப பெரிய இடத்துக்கு தான் வரேன். சரியா? ஹலெலூயா. இந்த இடத்துல இருந்து நம்ம கிளம்பிடுறோம். ஏசியில் நான் சொன்னேன், அடுத்தல இந்த இப்போ நான் கோட்டு போட்டு வந்திருப்பேன், வேக்குது எனக்கு, சும்மையே வேக்கும் எனக்கு. அதனால் அந்த ஏசி போட்டு பெரிய கால் இந்த இடத்துல போடலாம் ட்ரை பண்ணேன். நிறைய வேலை இருக்குது, நான் இதுக்கு பேரில் ஒரு கட்டிடத்தை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ட. அதனால் அங்கே போயிடுறோம் நம்ம. சரியா? பெரிய இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்துல ரொம்ப உள்ளே வருவாங்க. ஏன்னு சொன்னால், 3 மணி நேரம் சந்தோஷமாக இருக்கும்னு. ஒரு தியேட்டருக்கு ஒரு மனுஷனால் போக முடியும்னா, தியேட்டரை விட என் தேவன் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பெரியவராக இருக்கிறார். அவர்கிட்ட இல்லாத சந்தோஷம் வேறு என்ன இருக்குது? அதான் அன்னைக்கு தம்பிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், சந்தானம் பேசினாலே சிரிப்பாங்கன்னா, சந்தானத்தை உண்டாக்குனவர் பேசுனா எவ்வளோ சிரிப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மை இல்லைங்க, இதை மறந்துட்டாங்க. சாலமோனை விட பெரியவர் சொன்ன மாதிரி இப்போ இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு, வேறு வழி இல்லை. பெரியவர் அவர். ஹல்லேலூயா. அவர் பெரியவா. தேவாலயங்களில் அவர் பெரியவர். மோசையை விட அவர் பெரியவர். நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும். நான் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், ரொம்ப நேரமாக நாங்கள் பைபிளை திறக்கல பிரதர், பைபிளை திறக்கணும். யாக்கோபு 1 அதிகாரம் எடுத்துக்கோங்க, நீங்களே படிங்க. ஏன்னா ரொம்ப நேரம் அப்படி ஃபீல் ஆக போதான்னு எனக்கு ஃபீலிங்காக இருக்குது. நான் வசனமாக சொல்லியிருக்கேன் நம்புகிறேன், இருந்தாலும் பரவாயில்ல, பைபிள் எடுத்து படிங்க நீங்கள். ஆ, நன்மைலாம் எங்கேருந்து வருதா? சந்தோஷம் நன்மை தானா? வெற்றி நன்மை தானா? பரிசுத்த நன்மை தானா? அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறது நன்மை தானா? நான் நல்லா வரணுங்கிறது நன்மை தானா? நான் ஒரு பெரிய பதவியில் தேவனுக்காக அந்த இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறது நன்மை தானா? அநேகரை தேவனண்டையில் நான் சேர்க்கணும் அப்படின்னு இன்னைக்கு படுற பிரயாசம் கிடையாது. நம்மளை பார்க்குறவங்க அங்கே வருவாங்க. ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி, இந்த வசனத்தை எடுங்க. இந்த வசனம் கரெக்டாக நீங்கள் தான் எடுக்கிறீங்க. நான் வசன நம்பர் சொல்லலைண்ணா. ஏசையால் இருக்கு, அந்த வசனத்தை எடுங்க. ஆ ஆ ஆ, நீங்கள் ஒளி, உங்கள்கிட்ட ஒளி. சரியா? அதனால் உதிக்கிற உங்கள் ஒளி இடத்திற்கு அநேகர் நடந்து புறப்பட்டு வருவார்கள். ஹல்லேலூயா. கடற்கரை மணலாக ஜனங்கள் உன்னிடத்திலே திரும்புவார்கள். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பெரிய வைராக்கியம் என்னென்னா, ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிடணும், அப்படி ஆயிடணும் இப்படி ஆயிடணும்லாம் கிடையாது. ஒரு மட்டும்தான் ஆசை, என்னென்னா, என் தேவன் சந்தோஷமானவர், அவரிலே நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், என்னோடு சேர்ந்து இந்த நாடும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக ஜனங்கள் கூடுவாங்க, அதுக்காக ஜனங்கள் வருவாங்க, இந்த இடத்துல நிற்பாங்க. நான் அண்ணன்ட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், என்னென்னா சொல்லுவாங்க பார்த்துருங்களா, இந்த பார்க்குற இடம்லாம் நம்ம இடம் தாங்க அப்படிமாங்க பார்த்துருங்களா. அது நான் சொன்னேன், அது அந்த அதுக்கு மேலே ஒன்று ஆண்டவர் சொன்னார், இந்த பைனா குளரில் பார்க்குறீங்களே அந்த இடம்லாம் நம்ம இடம் தான் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இருக்கும், இருக்கும், இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு. சரியா? இருக்கும். சரி தானே? என்ன நடந்தாலும் சரி, கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக செய்கிறவங்களே எவ்வளோ செஞ்சுருப்பாங்கன்னா, கர்த்தர் இவ்வளோ செஞ்சுருக்காரு நம்புகிறவங்க எவ்வளோ செய்வாங்க. ஹல்லேலூயா. அவர் செய்கிறவராக இருக்கிறார். இந்த இடத்துல இப்படி தான் நீங்கள் இருக்கிறீங்க. அநேகருக்குள்ள ஒரு பெரிய கனவுகள் இருக்கிறது, பெரிய ஆசைகள் இருக்கிறது. ஆனால் அந்த ஆசைகள் வெளியே வர முடியாதபடி நிறைய தடைக்கற்கள் உள்ளே கிடக்குது. நீதிமொழியில் எழுதியிருக்கு இல்லையா, இந்த வசனத்தை எடுங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கோள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு வரும். ஹல்லேலூயா. உன்னை ஒன்னே ஒன்னே தான் உங்களை காக்க சொல்கிறார். என்ன தெரியுமா காக்கணுமா? ப்ரொடெக்ட் யுவர் ஹார்ட். உங்கள் இருதயத்தை பாதுகாத்துக்கோங்க. ஏன்னு சொன்னால், இதிலிருந்து தான் ஜீவ ஊற்று புறப்பட்டு வருகிறது. அந்த ஊற்று வந்துச்சுன்னா தாகமாக இருந்தவங்க நல்லாயிருவாங்க. கரெக்டாக உங்கள் கூட கொஞ்சம் நேரம் பேசுனாங்கன்னா அவங்க நல்லாயிருவாங்கங்க. ஹல்லேலூயா. நீங்கள் போய் தொட்டிங்கன்னா நோய் சரியாயிரும், நிச்சயமாக சரியாகும். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை தொடுகிறவர்கள் அவரை தொடுகிறார்கள். ஹல்லேலூயா. அவரை தொடு, அவரை தொட்டு ஏதாவது இருக்குமா? இருக்கவே இருக்காது. உண்மையிலே சொல்கிறாங்க, அப்படி சில விஷயங்கள் சிலருக்கு செய்யும்போது, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சொன்னார், கிட்னிலேருந்து ஸ்டோன்லாம் போயிடுச்சுன்னு சொன்னாங்க பிரதர் அப்படி சொல்கிறாங்க. டாக்டர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு சரியாச்சு, ஏன்னா சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணா நான் தானே அப்படின்னாரு. நீங்கள் கிட்னியில் ஸ்டோன் இருக்குன்னு சொன்னீங்க, ஆனால் சரியாயிருச்சு இப்போ எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? ஸ்கேன் பண்ணியிருக்கலாம். அவங்க டாக்டர்லாம் உண்மையில் ஆண்டவர், டாக்டருக்காக ஆண்டவர் நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். அவர் எப்படியாவது குணமாயிட்டு போகணும் தான் டாக்டரே ஆண்டவர் வச்சுருக்காரு. ஒரு கடைசியில் டாக்டரை இருந்து டாக்டராக இருக்கிறவங்க ஆண்டவரை பற்றி தெரியாமல் இருப்பாங்கன்னு சொன்னால், அவங்க உண்மையை சொல்கிறோன்னு தப்பு தப்பாக ஏதாவது சொல்லிடுறாங்க. சரியா? அப்படி கிடையாது.
ஸோ இந்த இடத்துல கூட தேவன் உங்களையும் என்னையும் அப்படித்தான் வைத்திருக்கிறார். இந்த ஜேர்னியில் நான் சொன்னேன்ல, நான் துபாய்க்கு போயிட்டேன், துபாயில் கூட்டு வந்திருக்கேன் பார்த்துக்கோங்க, பாம்பே கூட்டு போயிட்டு உங்களை பைசா இல்லாமல் எங்கெல்லாம் கூட்டு போகிறோம் பார்த்துக்கோங்க. இப்போ துபாய்க்கு போயிருக்கோம்மோ, நான் துபாய் தான் கூப்பிட்டு போங்க, ஆனால் பரலோகத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒருத்தர் இருக்கிறார். சரியா? ஹல்லேலூயா. பரலோகத்தை கூட்டு போவார், பரலோகத்தை இங்கே கூட்டு வந்திருக்கிறார். சரியா? ஹல்லேலூயா. ஸோ அந்த இடத்துல நிறைய வேலைகள். ஒரு முறை ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் எனக்கு கார் வேணும் அப்படின்னு நான் கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், கார் வாங்கிக்கோ அப்படின்னாரு. ஆண்டவர் எனக்கு கார் வேணும், விளாடாதீங்க, கார் வேணும் எனக்கு. ஏ, கார் வாங்கிக்கோப்பா அப்படின்னாரு. அவர் சொன்ன மாதிரியே பார்த்தா என் கையில் அவ்வளோ பைசா இருக்குது தெரில, அப்படியே பார்த்து எடுத்தேன், கார் வாங்கிட்டேன். ஹல்லேலூயா. லோன் போடல, பிஏ ஊரில் இது வரைக்கும் லோன் போடாமல் சொந்தமாக கார் வாங்கினது, மீன்ஸ் பைசா கொடுத்து கார் வாங்கினது நானாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. அதுக்குள்ளே ராஜாக்கு அப்புறம் ஏன்னா யாரும் வாங்க மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ அமௌண்ட்டு, ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15 லட்சரூபா கேஷாக கொடுத்து கார் யாரும் வாங்க மாட்டாங்க. அதே இன்ட்ரெஸ்ட் கம்மி இல்லையா, 15 ரூபா வட்டி வாங்க போனால் எவ்வளோ பைசா வரும், அது கார் இன்ட்ரெஸ்ட் கம்மி இல்லை அப்படி வாங்கிடுவாங்க. ஆனால் நான் பைசா கொடுத்தே வாங்கினேன் கார் எல்லாமே, 3 கார் வாங்கினேங்க நான், போதும் போதுங்கிற அளவுக்கு வாங்கினேன். இன்னும் ஆண்டவர் பெருசாக சொல்லியிருக்காரு, பெருசாக பெரிய விஷயங்கள்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறார். ஏன் இதை உங்கள்கிட்ட சொல்கிறீமா, இந்த பையன் மேலே மட்டும் அவருக்கு பிரியம் கிடையாது, அவருக்கு நான் பிள்ளைன்னா நீங்களும் பிள்ளை தான், நான் செல்ல பிள்ளைன்னா நீங்களும் செல்ல பிள்ளை தான், அவரிடம் பட்சபாதம் இல்லை. ஹல்லேலூயா. நான் ஆண்டவருக்காக ஏதாவது செஞ்சனால அவர் எனக்கு செய்யலை. ஒன்று எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, அவர் எனக்காக எல்லாம் செஞ்சாரு தெரிஞ்சு அப்போ ரிசீவ் பண்ணிக்க ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. எடுத்துக்க முடியும். ஆண்டவர் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார், நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார். நீ தான் எடுத்துக்கணும் அது. இப்போ ஒரு 10 வருடம் நான் அந்த இடத்துல வேலை பார்க்குறேன். நான் இப்போ எனக்கு ஒரு தனி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னது எனக்கு இப்போ தான் கிடச்சிது. இதுக்கு முன்னாடி ஆட்கள் கூட வேலை பார்ப்பேன், எல்லா வேலையும் பார்ப்போம். நம்ம ஒருபொழுதும் அதான் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா அப்படி எல்லாத்தையுமே ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு செய்யக்கூடிய ஒரு நபர்கள் தான். நிறைய நேரங்களில் அதான் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்களே, எனக்கு ஒன்றும் வேண்டாம், பேரும் வேண்டாம், புகழும் வேண்டாம், அதுவும் வேண்டாம், இது வேண்டாம், இங்கே சொல்லிட்டு அங்கே போய் எல்லாத்தையும் வேணும் ஆண்டவர் அப்படின்னு கேட்குறது சொல்கிறது நம்ம தான். நாங்கள் ஜெப குறிப்பெல்லாம் சில இடங்களில் நான் பார்த்துருக்கேன், பிரசங்கம் முழுக்க எப்படி இருக்கும்னா நம்ம பரலோகத்துக்கு போகிறதா முக்கியம் அப்படின்னு இருக்கோம். ஆனால் ஜெப குறிப்பை பார்த்தோன்னா, ஆண்டவர் எனக்கு சம்பளம் இல்லை, எனக்கு இன்க்ரிமெண்ட் இல்லை, எனக்கு கடன் அடைக்கணும், எனக்கு எதாவது தாங்க, ஆண்டவர் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எதையாவது செய்யணும்னா முதல்ல தன் வார்த்தையை அனுப்புகிறார், அதுக்கப்புறம் தான் அவர் எதையாவது செய்கிறார். ஸோ அவர் அப்படி ஒரு 10 வருடங்கள் காலங்கள் ஓடினது, இப்போ தான் கிடச்சிது. ஆண்டவர் சொன்னார், இது 10 நாளில் ஆயிருக்க முடியும்னு சொன்னார். ஷாக் ஆகாத அப்படின்னு சொன்னார் என்கிட்ட, நீ ஷாக் ஆகாத, 10 நாளில் இது நீ பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொன்னார். இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட சொன்னார் இல்லையா, அந்த இடத்துக்கு எத்தனை நாளில் போக முடியும், வெறும் 11 நாள். ஆனால் எவ்வளோ நாள் ஆச்சு, 2வது போய் சேர்ந்தாங்களா, 2 பேர் தான் போனாங்க. சரியா? அந்த 2 பேர் ஆண்டவரே நான் போனேன், சட்டையை பிடிச்சி இழுத்துனா இவங்க கூட சேர்ந்த பாவத்துக்கு நானும் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு யோசிச்சா கூட, அந்த 2 பேருக்கான விஷயத்தை அவர் அவ்வளோ அதிகப்படுத்தி கொடுத்தார். தேவன் செய்தார் அது. எல்லா விஷயத்தையும் நீங்கள் அனுபவிக்காமல் வாழ்க்கையில் எதையாவது விட்டுருப்பீங்க, வயசாயிருச்சு இப்படிலாம் உணர்வீங்கன்னா ஒன்றே மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வயசெல்லாம் விடுங்க, ஆண்டவர் உங்களுடைய வயதை எல்லாம் வாழ வயது போல் ஆக்குகிறார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் விடுங்க, எல்லாத்தையும் இது விடுங்க, ஆண்டவர் மாற்றுகிறார். அவர் சொல்லுகிறார், உங்கள் முழங்கால்கள் திடப்படும், உங்கள் கிட்னி சரியாகும், என் கால் சரியாகும். அடிக்கடி அப்போ எனக்கு உணர்றேன், இதை சொல்கிறேன் இப்படியா இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லாதீங்க, என் ஆண்டவர் சொல்லிட்டார், என் ஆண்டவர் சொல்லிட்டார், ஆண்டவர் சொல்லிட்டார், ஆண்டவர் சொல்லிட்டார்னு சொல்லுங்கள், அப்படியே ஆயிரும். ஹல்லேலூயா. அவர் சொன்னார் ஆண்டவர், 10 நாள் ஆயிருக்கலான்னு. எனக்கும் தெரியுது ஆண்டவரே, முடியல, நிறைய நேரத்தில் முடியல அப்படின்னு சொல்லாது. சரியா? இப்போ இந்த ப்ராஜெக்டில் வந்து 2 மாதம் மேலே ஆச்சு எனக்கு. சில இடத்துல சொல்லுவாங்க, அங்குள்ள மிலிட்ரியில் நான் இந்த பாட்டு பாடும்போதெல்லாம் அதை அடிக்கடி யோசிப்பேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். எனக்கு அங்குள்ள ஒரு மிலிட்ரியில் தான் வேலை. அந்த இடத்துல அரபி தான் எல்லோரும் பேசுவாங்க, ஆங்கிலம் கூட சரியான விஷயங்கள் கிடையாது. பார்க்குறேன், நமக்கான தயவை பார்க்குறேன். வர இடங்களில் போகும்போதெல்லாம் ஆண்டவர் உண்மையிலே சொல்கிறேங்க, நான் பிரசங்கம் பண்ணும்போதாக இருக்கலாம், மற்ற இடங்களில் இருக்கலாம், இங்கே நான் தைரியமாக ஃபிசிக்கலாகவே தைரியமாக நின்று பேசிடுறேன். சில இடங்களில் ஃபிசிக்கலாகவே தைரியமாக அப்படி வந்துடாது புசுக்குன்னு. ஏன்னா நம்ம பேசுகிறதே அடுத்த தடவை நமக்கு பிரசங்கம் கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ இப்படி தான் தோணும். அதுக்கெல்லாம் பிரசங்கம் கொடுக்குற எனக்கு இங்கே நின்று பேசுகிறது தான் பயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள தான் கூப்பிட்டு வந்து ஆண்டவர் வந்து பேசுன்னு சொல்லி விட்டுருக்காரு. சரி தானே? நான் எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஸ்டேஜில் பேசினாலே நான் தூரம் ஓடிப்பிடுவேன். என் தெரியுமா, அவங்க எதாவது தப்பாக பண்ணிட்டாங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆகும், உள்ள ஒரு மாதிரி ஆகும், சார் தப்பாக பண்ணிட்டானே ஐயோ ஒரு மாதிரி. நான் ஹாஸ்டலில் காலேஜ் படிக்கும்போது அந்த நல்லா பண்ணுவேன், என்னோடய பசங்கள்லாம் ஸ்கிட்லாம் பண்ணுவாங்க, பண்ணும்போது நான் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பண்ணாங்க, அவங்க எதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், அப்படி நான் ஓடி போயிடுவேன்.
அப்படியேப்பட்டதெல்லாம் பிடிச்சி முன்னாடி கொண்டு விட்டு பேசு நீ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விடுறாரு. ஹல்லேலூயா. ஏன்னா ஏன் அவ்வளோ பயம் தெரியுமா? ஆண்டவர் இந்த தைரியத்தோடு தான் பூமிக்கு அனுப்புனாரு. நடுவில் தெரியாமல் போயிடுச்சு. இந்த வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டீங்களா? அது கெட்டு போனது மட்டும் இல்லை, மறுபடியும் ஆண்டவர் வாழ வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட வேலைகளில் போகும்போதெல்லாம் ஆண்டவர் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறாரு, ரொம்ப பெருசாக வருவே, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறேன். உனக்கு என்ன வேணும் அங்கங்கே கேட்க, உனக்கு என்ன வேணும்? ஆண்டவுடைய ஜனங்க பெரிய இடத்துல இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்கங்க, நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த உலகம் பதவிக்கும் புகழுக்கும் அடி போட்டுக்கிறாங்க, கரெக்டாக போட்டி போடுறாங்க. இப்படி சொன்னதுனாலே என்னமோ தெரியல, நம்முடைய ஜனங்க எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிடையவே கிடையாது. நீங்கள் அந்த இடத்திற்கான அருகதை உள்ளவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த இடத்தை அழகுபடுத்த உள்ளவர்கள். உங்கள் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். பெரிய உண்மையிலே அந்த ஓனர் ஆகணும் அப்படின்னு நினச்சா கூட தப்பு இல்லை நீ, சரி தானே? ஏன்னா ஆண்டவர் அப்படி தான் வச்சுருக்கிறார். ஆண்டவர் அப்படி தான் வச்சுருக்கிறார். ஏன்னா இந்த உலகத்தில் ஃபஸ்ட்டு பணக்காரர் யார்? ஹல்லேலூயா. உண்மையில நான் சர்ச்சில் தாங்க பேசிகிட்டு இருக்கேன். இந்த உலகத்திலே ஃபஸ்ட்டு பணக்காரர் அவர் தான் சொல்லிட்டீங்க. இந்த பிசிக்கல் அந்த உலகத்தில் யார் பணக்காரர் ஃபஸ்ட்டு? ஆ, அதுவும் சூப்பர். அடுத்தால அதையும் கை தட்டலாம். நீங்கள் நான் எதிர்பார்க்குற பதில் நீங்கள் சொல்லவே மாட்டீங்களா? கடைசி நான் மெசேஜுக்குள்ளே போகணுங்க, சொல்லுங்கள். பில்கேட்ஸ் சார் அவரே இவ்வளோ இருப்பார்னு சொன்னேன். உங்கள் தகப்பன் பெரியவராக இருக்கிறார். உங்கள் தகப்பனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள். இங்கே இருந்து ஆரம்பிக்கிற மாற்றம் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இப்படி சொன்னார் ஒருத்தர், உங்களுக்கு ஆண்டு ஒரு 2 கோடி ரூபா தந்திருக்காரா அப்படின்னு கேட்டார். தந்து இல்லைன்னு திருப்பி ஒருத்தர் கேட்டார். நீங்கள் கேட்டீங்களா அப்படின்னு கேட்டாரான். நல்ல கேள்வி இல்லை, கேட்கலையே அப்படின்னாரான். அதான் இப்போ சிலருக்கு 2 கோடி ரூபா வந்தால் ஹார்ட் நிற்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் யாருக்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது கையசுங்க பார்ப்போம். ஒரு 100 கோடி கையில் வந்து அப்படி இருக்கும். உண்மையில இதே தாங்குமா? பயப்படாதே. சரியா இருக்கா? உண்மையில அப்படி இருக்கணும். இங்க இருக்கவங்களுக்கு இருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா உங்க உங்க கோடியிலே உங்களை வளர்த்துருக்காங்க நம்புறேன். கொஞ்சம் நெஞ்சம்லாம் கேட்கறது கிடையாது. நான் அன்னைக்கு குப்பையில விழுந்தாலும் மாணிக்க மாணிக்க தாங்கிறேன். ஆமா, மாணிக்க தான் குப்பையில விழுந்துட்டாரு அப்படிங்க. நான் அதை சொல்லலைங்க, ஒரு உதாரணத்துக்கு சொன்ன. அதுக்கப்புறம் கடைசியில் சொல்ல வேண்டியதா போச்சு, 1 ரூபா விழுந்துருச்சு விடுவோமா நம்ம அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆண்டவர் அந்த அளவுக்கு நல்லவராக இருக்கிறார். இது ஒரு ஜேர்னிங்க. உண்மையில் கையை பிடித்து கொண்டு ஒரு கணவனும் மனைவியும் கையை பிடிச்சிட்டு போனால் எப்படி இருக்கும்? லவ் பண்ணுறவங்கன்னா அவங்களுடைய காதலரையும் காதலியையும் கையை பிடிச்சிட்டு போனால் எப்படி இருக்கும்? இன்றைக்கி மதம் வந்து பக்கத்துலேயே நிற்காத, உனக்கு அருகது இல்லைன்னு சொல்லிச்சு. இல்லை இல்லை, பக்கத்தில் கிடையாதுப்பா, எனக்குள்ளே அவர் இருக்கிறார். சரியா? என் பக்கத்தில் இருந்தால் கூட எனக்கு ஆபத்துன்னு சொல்லி அவர் எனக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கே போனாலும் பயப்படாதீங்க. தேவனுடைய பிரசன்னத்தோடு நீங்கள் செல்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கலாம், ஆனால் இந்த உலகத்தில் உள்ளவங்க நீங்கள் கிடையாது. ஏன் தெரியுமா? யூ ஆர் த அம்பாசிடர் ஆஃப் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. பரலோகம்னு ஒன்று இருக்குங்கிறதுக்கு நீங்கள் தான் சாட்சி. ஹல்லேலூயா. நீங்கள் தான் சாட்சி. நீங்கள் தான் சாட்சி. துக்கம் வந்துன்னா துக்கத்தை பார்த்து சொல்லிடுங்க. நான் எழுதி வச்சுருப்பேன், துக்கத்திற்கு தூக்கம் கொடுங்கள் அப்படின்னு எழுதி வச்சுருப்பேன் நான். ஹல்லேலூயா. அதை தூங்க வச்சுருங்க, நம்மளை தூங்க வச்சிடாம. சரியா? சொல்லிடுங்க நீங்கள், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். ஹல்லேலூயா. ஏன்னா சந்தோஷமாகவே இல்லை அப்படிங்காங்க சிலர். நான் சொன்னால் சந்தோஷமாக இருக்கவே இருக்காது. ஏன்னா அங்கே ஆல்ரெடி வேறு உலகத்தில் இந்த உலகம் முழுசும் எதுக்குள்ள கிடக்கும்? பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்குது. இந்த உலகத்தெலாம் நம்ம உட்காந்துருக்கோம் இல்லையா? அழணும்னு காரணம் தேடினா சாகிற வரைக்கும் காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை நினைக்கிறீங்களா? இருக்குது. சந்தோஷமாக இருக்குன்னு தேடினீங்கன்னா ஓ, வேறு எந்த காரணம் இல்லைன்னாலும் கூட பரவாயில்லைங்க, ஒரே ஒரு காரணம் இருக்குது, அதுக்காக நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். உங்களே அவர் நிபந்தனை இல்லாமல் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. டிமாண்ட்லெஸ். உங்கள் பாவம் அது. இப்போ அதெல்லாம் நீங்கள் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய தேவை இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா 10th கிளாஸ் பிள்ளைகிட்ட 1st கிளாஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெருசாக இது பண்ணி வளர்ந்துருக்கிறீங்க நீங்கள். உங்கள் சபையில் அவ்வளோ பெரிய மாற்றங்களும், சபைன்னு சொன்னது இந்த இடத்துல இல்லை, உங்களுக்குள்ளே அவ்வளோ பெரிய மாற்றத்தை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அவர் பெரியவராக இருக்கிறார். ஸோ ஆண்டவர் அதை சொல்கிறாரு. நான் என்னுடைய வேலையில் மறுபடியும் துப்பாக்கி தான் போகிறோம், திருப்பி வரலைங்க, அங்கே தான் இருக்கிறோம். சரியா? வேலையில் ஆண்டவர் அவ்வளோவான அற்புதமான காரியத்தை நான் பார்க்கும்படியாக செய்கிறார். எந்த வேலையை போனாலும் காலையில் அப்படி தான் கிளம்புறது. எப்படின்னா தாவீது ஒரு முறை என்ன பண்ணாராம், சிங்கத்தையும் கரடியையும் அவர் ஹோலியாத்தி முன்னாடி நிற்கும்போது ஒரு வேலையை ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்ன தெரியுமா? ஒரு முறை சொல்லுங்க. ஆ, அப்படின்னா என்னென்னா, ஆட்டை அடிக்க வரும்போது அந்த ரெண்டையும் வாயை கிழிச்சு போட்டான். சரியா? வேலைக்கு போகும்போது அப்படி போங்க.
எப்படி தெரியுமா? இன்றைக்கி நான் வாரேன், என்ன நடந்தாலும் சரி, சரியா, எந்த சூழ்நிலையும் என்னை துக்கப்படுத்துவதற்கு நான் விடுகிறதில்லை. வேலையை இரு ஒன்றை செய்ய வாரேன் நான். உண்மையில் வேலையை சிலர் செய்யலை, வேலை தான் சிலரை செய்யுது. தெரியுதா? நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நான் எங்கள் பிரதர் செய்யுதேன். எல்லாருக்கும் வேலையை, ஒரு வேலையை ஆண்டவர் கையில் கொடுத்துருக்காருல்ல, அந்த வேலையை நம்ம செய்யணும். அதை ஒழுங்காக செய்யலைன்னா அது நம்மளை வச்சு செய்யுது. சரிதானா? அப்படி செய்ய, அப்படி பண்ணக்கூடாது. வேலை உங்களை, உங்களுக்காக தான் வேலை. போய் வேலையை தொடும்போது எப்படி தெரியுமா இருக்கணும்? உங்களுக்காக தான் ஆண்டவர் வச்சிருக்கு. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் தான் வேலையை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எல்லோரும் இந்த உலகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பாட்டுக்காக வேலை செய்கிறாங்க. கரெக்டாக ஆண்டவர் சொல்கிறார், சாப்பிட்டு வேலை பாரு அப்படிங்கிறார். எங்கே நீங்கள் சொல்கிறது? எங்கள் பிரதர் வசனத்தில் இருக்குது. நான் ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்பேன்? அவர் பேசும்போது, ஆண்டவரே வசனத்தில் எங்கே இருக்குன்னு என்கிட்டே வா அப்படிம்பார். அவர் எனக்கே வசனமா எங்கே இருக்குன்னா, அவர் வந்து ஆ மனிதனை உண்டாக்கி விட்டு விட்டு அவர்கிட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஆதியாகமம் 2:6 எடுங்க. 2:6, அவர் அவனை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த வேலையை அவனுக்கு கொடுக்குறார் ஆண்டவர். அதுக்கு முன்பாகவே அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு? செஞ்சிட்டார். பண்படுத்தி காத்து சாப்பிட்டுக்கணும்னு சொன்னார், இல்லை பண்படுத்தி சாப்பிட்டுக்கணும்னு சொன்னாரா? அதனால தான் சொன்னேன், அவர் சாப்பிட்டுட்டு வேலையை பார்ப்பான்னு சொன்னார். நம்ம ஆட்கள் சாப்பாட்டுக்காக வேலையை பார்த்தாங்க, கடைசியில் அதுவும் கஷ்டமாயிருச்சு. சரியா? சாப்பாட்டுக்காகலாம் கிடையாது, அவர்கள் தேவன், அவர்கள் வயிறு அப்படின்னு போட்டிருக்கு. நம்முடைய தேவன் நம்முடைய வயிறு அல்ல, அவருடைய வார்த்தை. ஹலலூயா! அவர் பெரியவராக இருக்கிறார். வேலையை கிளம்பும் போது காலில் அப்படி கிளம்பணும். எப்படி கிளம்பணும்னா, கொஞ்ச நேரம் உட்காரணும். சிலருக்கு காலில் ஜெபம் பண்ண உட்கார முடியாது, பார்த்துருக்கீங்களா? உட்கார்ந்தா சூப்பர்வைசர் வருவார், மேனேஜர் வருவார், டார்கெட் வரும் அடுத்தால, அடுத்தால என்ன சொல்கிறது, ட்ராயிங் வரும், இன்னொன்று நேற்றுக்கு செய்யாமல் விட்ட வேலை வரும், அங்கே போனால் அவன் திட்டுறானே அப்படின்னு வரும், இப்படிலாம் வரும். ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாம் விடுடைய முதல்ல, கொஞ்சம் நேரம் கூட கொஞ்சம் நேரம் உட்கார முதல்ல அப்படிங்கிறார். கையை பிடிக்கிறார், உட்கார் அப்படிங்கிறார். நீ கொஞ்சம் உட்காரு, ஏன்னா நீ தேவனுக்கு முன்பாக பயம் இல்லாமல் எந்த நபர் உட்கார்ந்துருக்கிறாரோ நிற்கிறாரோ இந்த உலகத்தில் அவர் அருமையாக நிற்பார். ஹல்லேலூயா! உங்கள் பயம் எல்லாமே உங்கள் உங்கள் அச்சம் அவராக இருப்பதாக அப்படின்னு போட்டிருக்கோம். என்னன்னா, அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நான் உட்கார்றதுக்கான அடையாளமே. ஹல்லேலூயா! ஓட்டிருக்குது. நம்மளை எங்கே உட்கார பண்ணியிருக்கிறாராம்? உன்னதங்களிலே அவர் காலடியிலே நம்மை உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் கூட நம்மை உட்கார பண்ணியிருக்கிறார். உங்களை பற்றி நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுகிறது. தேவன் உங்களை பற்றி பெருசாக நினச்சிட்டாரு. தேவன் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கிறாரு. தேவன் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறார்னே வேதம் சொல்லுது. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். கடைசியில் அதை எடுக்காமலே போயிட்டாங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். பிரதர் ஆரம்பத்தில் ஜெபம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, தங்கள் தேவனை அறிந்த ஜனங்கள் அதற்கேற்றபடி திடன் கொண்டு பெரிய காரியங்களை செய்வார்கள். அவரை குறித்து அறிகிற அறிவு இருக்கு தெரியுமா? அது அதை மாதிரி உலகத்தில் தைரியமான விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது. அவர் யார் அப்படின்னு முதல்ல தெரியணும் நமக்கு. ஒரு சிங்கம் எப்படியாவது பயந்து, சிங்கம் பயந்து பார்த்துருக்கீங்களா? வேறு மாதிரி யோசிக்காதீங்க. நீங்கள் இங்கே நீங்கள் என்ன யோசிக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. நீங்கள் மைண்ட் வாஷின்னு சத்தமாக பேசுகிறீங்க அப்படின்னு கிடையாது. அந்த சிங்கத்தை பற்றி நான் சொல்ல, சிங்கம் தைரியமாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா? காலையில் வேலையை கிளம்புவது அப்படி கிளம்புங்க. எப்படி கிளம்பணுன்னா, இன்றைக்கி ஒரு வேலையை செய்ய போகிறேன், அந்த வேலையை உண்டு இல்லைன்னு நான் பார்ப்பேன். ஹல்லேலூயா! செஞ்சு முடியும் போது அதை பார்க்கும்போது, இந்த வேலையை இவங்க தான் கொடுத்துருக்கணும் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா! இது நடக்குங்கிறேன், இது நடக்கும். பழைய உடன்படிக்கையின் கீழே வாழ்ந்த அந்த நபர்களுக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் இருக்குமானால், அவர்களைப் போல சமர்த்தர்கள் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று ஜெஜமான் கண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் கேட்குறேன், பழைய ஆட்டுக்குட்டியின் உடன்படிக்கையில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்குமானால், ஒரு நிழலிலே இவ்வளவு காரியம் நடந்திருக்குமானால், நிஜத்தை பெற்றவர்கள் நாம். ஹல்லேலூயா! இது கதை இல்லைங்க, நிஜம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! சொல்லதெல்லாம் உண்மை. ஹல்லேலூயா! தேவன் பெரியவராக இருக்கு. இதில் இதயம் பலவீனம் ஆகிறவங்களாம் இதை பாருங்கள். ஹல்லேலூயா! சரியாயிரும். ரொம்ப சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் வந்து இப்படிலாம் தான் பார்க்காதீங்கன்னு, இதை பாருங்கள். உங்கள் ஆண்டவர் எவ்வளவு தைரியமானவர், அவரை மாதிரியே தான் உங்களை வச்சுருக்கிறாரு. உங்கள் உண்மையான குணம் என்னென்னு தெரியுமா? ஏ, என்னை பற்றி தெரியாது உனக்கு அப்படி சொல்லுவாங்க பார்த்துறீங்களா? இன்னும் சொல்லும்போது இப்படி சொல்லிடுங்க, என்னை பற்றி உனக்கு தெரியாது உனக்கு. அவன் திருப்பி கேட்டானா, நல்லா சொல்லிடுங்க, என்னை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுங்க. அவன் பேசுகிறான், பவுலே எனக்கு தெரியும், இயேசுவையும் எனக்கு தெரியும்னு. டே, என்னையும் தெரியும், அவரையும் எனக்கு தெரியும், நீ யார் அப்படின்னு கேளுங்க. சரிதானா? உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க தெரியுமா? இதை மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வேறு எதுவுமே கிடையாது. உங்களை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய இடத்துல தான் நீங்கள் நிற்கிறீங்க.
கிறிஸ்தவங்களாக இருக்கிற நாம் ஒன்றா ரொம்ப ஆழமாக தெரிய வேண்டியிருக்கேன்னா, நம்முடைய சந்தோஷம்தான் அநேகரை ஆண்டவர் இடத்துல அழைத்து கொண்டு வரும். வேறு ஒன்றும் கொண்டு வராது. நம்முடைய கண்ணீர் கொண்டு வராது, நம்முடைய முழங்கால் கொண்டு வராது. ஜெபம் பண்ணுறீங்களா நல்லது, பைபிள் படிக்கிறீங்களா நல்லது, உபவாசம் பண்ணுறீங்களா நல்லது, எல்லாமே நல்லது. ஆனால் வேதத்தை கேளாதவனுடைய கேளாதபடி தன் செவியை விளக்குறவனுடைய ஜெபம் அருவறுப்பானது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் ஒன்று சொன்னால் அவர்கிட்ட வேற ஒன்று சொல்லக்கூடாது. அவர் சொல்கிறாரு, எப்பா கொஞ்சம் கேளு அப்படிங்கிறாரு, கொஞ்சம் என்ன பாரு அப்படிங்கிற. நம்ம அந்த ஆளுக்கு பேசிகிட்டே இருக்கும்போது சில கவனிக்க மாட்டாங்க தெரியல, சின்ன பிள்ளை ரொம்ப கவனம், அழகாக இருக்கும், நாடியை திருப்பிடும் பத்திரிக்கலா, ஏம்மா ஏம்மா கூப்பிட்டுட்டே இருக்கும், கேட்காது, ஏன் எப்படி திருப்பம் அப்படி இப்படி திருப்பம் நம்மளை பத்திரிக்கலா. ஆண்டவர் அப்படி செய்கிறாருங்க, அவரை பார்த்து பேசுங்க. ஹல்லேலூயா, உண்மையிலே சொல்கிற ஆண்டவர் அப்படி செய்கிறாரு. காலையில் அவர் கூட எங்கள் வேலை என்ன வேலை இருந்தாலும் பரவல, தலைக்கு மேலே 1000 வேலைங்காங்க சிலர், ஒரு வேலையே ஒழுங்காக பண்ண மாட்டேங்க, உன்ட்டன்னு 1000 வேலை ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் நேரம் உட்காருங்க முதல்ல, சரியா உட்காருங்க. நீங்கள் அமர்ந்து இருக்கும்போது தான் அவர் உங்கள் பலனாக இருக்கிறாருனே தெரியும். அவரை உள்ளே வச்சுக்கிட்டே எப்படி நம்ம எப்படி இழைக்கிறது. நல்ல உதாரணம் சொல்ல கேட்டுக்கோங்க, படுத்துருக்கீங்கள, படுத்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஓடுற மாதிரி கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்கள். படுத்துருக்கீங்க ஆனால் ஓடிட்டே இருக்கீங்க, ஓடுறீங்க நீ ஒரு இது நல்லா இன்னும் புரியும்படியே சொல்கிறேன். கனவுல யாரெல்லாம் பாம்பு துரத்திருக்கு, கனவுல யாரெல்லாம் மாடு துரத்திருக்கு, இதை ரெண்டும் துரத்துனா கூட கனவுல யாரெல்லாம் கடன் துரத்திருக்கு, இது துரத்திருக்கும் கண்டிப்பாக. துரத்தும் போது எப்படி இதாகுது, இப்படி துரத்தும் போது ஓடுறோம் பார்த்தீங்களா, தூக்கத்தில் தான் இருக்கோம், படுத்து தான் இருக்கோம், ஆனால் என்ன பண்ணுறோம், ஓடுறோம். என்ன ஆகும் தெரியுமில, ஹார்ட் பீட் அதிகமாக பார்த்துருக்கீங்களா. உண்மையிலே சொல்லிட்டுமாங்க, இதே மாதிரி வெள்ளிக்கிழமை ஒரு நாள் லீவ் கொடுத்துருப்பாங்க எங்கள் ஆட்களுக்கு, இங்கே ஞாயிற்றுக்கிழமை லீவ் கொடுத்துருக்காங்க. லீவு கொடுத்தா கொஞ்சம் லீவில் இருக்கீங்களே, ஏன் நேற்றுக்குள்ளே வேலை நேற்றுக்குள்ள இருக்கீங்க, ஏன் நாளைக்கு போயிருக்கீங்க, நாளைக்கு வேலைக்கு போகணும், நாளைக்கு வேலைக்கு போகணும், இன்றைக்கி லீவு தானே, கொஞ்சம் லீவ் எடுங்களேன், இல்லை நேற்றுக்கு வேலை பார்த்து வேலையை விடுங்களேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். த ரெஸ்ட், அதை பற்றி நிறைய பேசியிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், உட்கார்ந்து இருக்கும்படியா, அவர் கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணும்படியா, நிறைய நேரம் ஆண்டவர் கூட இருக்கும்படியா. ஆண்டவர் பெரிய பெரிய காரியத்தை பேசுகிறாரு, பேசுகிறது அவர் தானே ரொம்ப கன்ஃபார்ம் ஆகுது, என்னென்னா பேசுகிறதுலாம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஹல்லேலூயா, பிசாசு ஒரு பொழுது அதை பேசாது, அவன் சொல்கிறதுலாம் நீ வீணாக போயிடுவே, நீ அப்படி போயிடுவே, அவனை மாதிரியே அவன் பேசுகிறான் அடுத்தால. ஆண்டவர் அவரை மாதிரியே பேசுகிறாரு. ஹல்லேலூயா, அவர் பெரியவர், அவர் பேசுகிற காரியமும் பெரிய காரியமாக தான் இருக்கும். உங்களையும் என்னையும் அதுக்கு தான் ஆண்டவர் கூப்பிட்டுருக்கிறார். ஹல்லேலூயா, ஒரு பொழுதும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் தேவனுக்கு தேவையானவர்கள். நீங்கள் உங்களை பார்த்து 1000 பேர் நீ உதவாக்குறேன்னு சொல்லியிருக்கலாம், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆண்டவர் சொன்னார், உன்னை உதவும் கரைகளாய் நான் வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, உதவாக்குறேன்னு எவனோ சொல்லியிருக்கலாம், நான் சொல்கிறேன்ப்பா, யூ ஆர் மோர் வேல்யூபிள். நீ என்னுடைய பார்வைக்கு அருமையானபடியினால் என்ன, கணம் பெற்றாய், கஷ்டம் பெற்றாய் கிடையாது, சரியா, கணம் பெற்றாய், சரியா. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போ ஆண்டோடைய வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்குள்ள ஜீவன் வரலையோ, வாழணும்னு ஆசை வரலையோ, முடியும்னு நம்பிக்கை வரலையோ, அது ஆண்டவர் பேசல தூக்கி துற போட்டுருங்க. உண்மையிலே சொல்கிறேன், தூக்கி துற போட்டுருங்க, ஏன்னா ஆண்டோடைய வார்த்தை உங்களை கெட்டும். சில சொல்லிட்டாங்க இடிக்கும்ட்டாங்க, ஏற்கனவே அங்கே பயங்கரமாக இடிஞ்சு கிடக்கு, அஸ்திவாரம் ஆடுது, மறுபடியுமா ஏதாவது கட்ட மாட்டீங்களா. அவர் கட்டுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, இடிக்கிற வேற இடத்த இடிக்கணும், அவன் கட்டிக்கிட்டு இருக்கான் உட்காந்து, இங்கே கெட்டணும், இவன் உட்காந்து இடிக்கான், இது சரியில்லை அப்படிங்க. ஃபவுண்டேஷன் வர இடிச்சிட்டா, இதுக்கு மேலே என்ன இடிக்கிறது, மண் வந்துடும் கீழே, இடிக்காது அப்படிங்கிறார் ஆண்டவர். மற்ற ஆட்கள் என்ன சொல்கிறாங்க, அஸ்திவாரமே இல்லாமல் அவ்வளோ பெரிய கட்டடத்தை கட்டி வச்சுருக்காங்க. நம்ம ஆட்கள் அஸ்திவாரத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டு ஒன்றும் கெட்டாமல் வச்சுருக்காங்க. நான் ஒரு பேசி நடுவில் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சி வச்சுருந்தேன், அப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசின விஷயம் அது என்ன சொன்னார்னா, டே அஸ்திவாரம்லாம் ரொம்ப பெருசாக போட்டாச்சு, டிசைனும் ரெடியாக இருக்குது, கம்பி கல் சிமெண்ட்டு என்னென்ன ஜாமான் ஒன்றும் எல்லாம் இருக்குது, இன்ஜினியர் இருக்காரு, பிளானும் இருக்குது, கெட்டலாமா அப்படின்னு கேட்குறாரு ஆண்டவர். ஆர் யூ ரெடி, உங்களை கெட்ட வேண்டும்னு நான் சொன்னது கட்டடத்தை பற்றி சொல்லலை, அவர் தங்கி இருக்கிற ஒரு ஆலயத்தை குறித்து நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அநேகரை கட்டும்படியாக உங்களை அழைத்திருக்கிறார் அவர், அநேகர் வாழ்க்கையை கட்டும்படியாக அழைத்திருக்கிறார். ஒரு பொழுதும் சோர்ந்து போகாதிருங்கள். இன்னொன்று கடைசியாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு நம்ம அங்கே மைக் கொடுத்துறேன். என்னென்னா, நான் இப்படி ஆண்டவர் பேசுகிறார் பேசுகிறான்னு பேசும்போதெல்லாம் பேசுகிறேன்ல, இப்படி ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், எங்கள் கூட கொஞ்சம் பேச சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொன்னார். என்கிட்ட இப்படி சொன்னார், என்கிட்ட ரீசெண்டாக ஆண்டவர் 100 வார்த்தை என்கிட்ட சொன்னார். என்ன சொன்னார்னா, இப்போ அடுத்தால நீங்கள் கேட்டுறாதீங்க, இதுக்கான பதில் சொல்லி தான் முடிப்பேன் நான். எனக்கு தோணுது தோணுது நிறைய நேரம் சொல்லுவீங்களா, கொஞ்சம் அப்படி பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும்னு என்கிட்ட சொன்னார். நான் பேசுகிறேன்ப்பா, உனக்கு தோணலை, நான் பேசுகிறேன், நான் தான் பேசுகிறேன். ஆர் யூ ஹியரிங், நான் ஆபிரகாமுக்கு சொல்லாமலே காரியத்தை செய்ய மாட்டேன், உனக்கு சொல்லாமலே காரியத்தை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா, உனக்கு எல்லாத்தையும் நான் சொல்லுவேன், உனக்கு எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். அண்ணா அடிக்கடி சொல்லுவாங்க, நம்மக்கிட்ட இருந்து உண்மையிலே மறைச்சி வைக்கணும்னு ஆண்டவர் நினைக்கல, நமக்காக தான் மறைச்சி வச்சுருக்கிறாரு.
ஹலெலூயா. நமக்கு கொடுக்கணும், நம்ம பார்க்கணும். சில விஷயம் சொன்னால் சிலரால் ஜீரணிக்க முடியாது. இன்னும் ஆண்டவர் சொன்ன பெரிய ப்ராஃபஸிலாம் இன்னும் நிறைய சொல்லலைண்ணா, சொன்னால் கம்ப்ளீட் பண்ண முடியாதுங்க. ஈவினிங்காக இது பண்ண, ஈவினிங்காக கொஞ்சம் பேலன்ஸ் கிடக்கு. நான் எழுதிட்டு வந்த நோட்ஸை நான் திருப்பவே இல்லை, சரியா? ஹலெலூயா. நோட்ஸ் அங்கே இருக்குது, சரி தானே? அஞ்சு பக்கம் நான் என்னெல்லாம் பேசணும்னு கரெக்டாக பேசணுமே, அஞ்சு பக்கம் கதையாக எழுதிட்டு வந்தேன் நான். வசனம் எழுதாமல் நிறைய ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் வந்து அவர்கிட்ட கேட்டோன்னு நான் அவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் பேசலைன்னு என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல அப்படின்னு சொன்னேன். அவர் பேசுகிறாரு கண்டினியூஸாக, அவர் பேசுகிறாரு, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது என்னால். அவர் தொடர்ச்சியாக பேசுகிறார். இன்னொன்று, அவர் பேசலை, அவர் பேசுனதுனால தான் எனக்குள்ளே ஜீவனே வந்துச்சு. ஹல்லேலூயா. அவரை என்றைக்கு நான் பார்த்தனோ அன்னைக்கு தான் எனக்கு உயிர் வந்துச்சு. இதை எவனோ சொல்லிட்டாங்க கடைசியில், சரியா? இதை நான் சொல்கிறேன், இன்னைக்கு அவரை பார்த்த அன்னைக்கு எனக்குள்ளே உயிர் வந்தது. ஹல்லேலூயா. அதாவது மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்போ வந்திருக்குன்னு ஆண்டவர் சொன்னார். எப்போம்னா, நடப்பணமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னு சொல்லியிருந்தேமே ஒரு காலத்தில். நடப்பணம், நான் யோசிப்பேன் பிணம்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு. ஆனால் சொல்கிறாங்களே நடப்பணமாக வாழ்றதுன்னு, நடக்கும் போல் தெரியுது அப்படின்னு எப்பவும் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஆண்டவர் நான் இல்லாமல் ஒரு குடும்பம், ஒரு வாழ்க்கையை நடத்துனியப்பா, அதுக்கு பேர் தான் நடப்பணும். இன்னைக்கு உன் கூட நான் நடக்கிறேன். ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உனக்குள் இருக்கிறார், நீ ஜீவன் உள்ளவனாக இருக்கிறாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அவர் பெரியவராக இருக்கிறார், உங்கள் கூட பேசுகிறாரு. அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இதானே ஆண்டவரே சொல்கிறீங்க. சிலர் ஆண்டவர் பேசுனான்னு சொன்னாதான் அப்படியே பயப்படுறாங்க. உங்கள் அப்பா பேசினா பயப்படுவீங்களா? உங்கள் அப்பா பேசினா பயப்படுவீங்களா? உங்கள் அம்மா பேசினா பயப்படுவீங்களா? இல்லை இல்லை, ஆண்டவர் பேசினா மட்டும் பயம் வருது. அவர் ரொம்ப சிம்பிளாக பேசுகிறார், நான் யதார்த்தமானவர்களை பேசுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ரொம்ப ப்ராக்டிக்கலாக நான் பேசுவேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். புரியும்படியா ஓமைகளாக ஏன் இயேசு பேசினார் சொல்லுங்கள். ரொம்ப பெரிய விஷயம், எப்படி புரியும் சொன்னால் புரியும்? இப்படி சொன்னால் தான் புரியும். ஒரு விதை, ஒரு மரம், இப்படியே ஒன்று ஒன்றா சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லி கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னு சொன்னால், என்றைக்குமே நம்ம குழந்தைகளாக இருக்கும்படியாக கிடையாது, சரியா? இன்றைக்கு சூழ்நிலையில் நீங்கள் ஒரு சரியான இடத்துல இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ அது எல்லாவற்றையும் பயன்படுத்தும்படியாக நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். எங்கே போய் பயன்படுத்துறேன்னு கேட்டால், டெய்லி வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. தைரியத்தை எங்கே பயன்படுத்த முடியும்? எங்கே பயம் இருக்கோ அங்கே பயன்படுத்துங்க. எங்கே அன்பை பயன்படுத்த முடியும்? எங்கே விரோதமும் கோபமும் கசப்பும் இருக்குதோ அங்கே பயன்படுத்துங்க. ஏன்னா அந்த உலகத்துக்கு அறிவுரை பண்ண மட்டும்தான் தெரியும், இந்த அட்வைஸ் பண்ண மட்டும்தான் தெரியும் இந்த உலகத்துக்கு. அதை செஞ்சு காமிக்க தெரியவே தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில். ஹல்லேலூயா. அன்பா இருக்குன்னு சொல்லலாம். அன்பா எப்படி இருக்கிறது? இங்கே இல்லையப்பா. சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வரும். சட்டியில் இல்லாமல் ஆப்பை போட்டால் அது கரகரா கரகரான்னு சத்தம்லாம் வரும். அது நிறையத்துக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே அன்பு இல்லைன்னா அவர் சமூகத்தில் உட்காருங்க. ஆண்டவர் அன்பு ஊற்றப்பட்டிருக்குன்னு சொல்லுது. அப்படி இல்லைன்னு நீங்கள் உணர்வீங்கன்னா உட்காருங்க அவருடைய சமூகத்தில். ஆண்டவரே நீர் எவ்வளவு அன்பு உள்ளவ. ஒரு 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 உயிரையே ஒருத்தருக்காக கொடுக்க முடியும்னா மற்ற எந்த விஷயங்கள் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. தேவன் பெரியவராக இருக்கிறார். ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற, நான் உனக்கு போதித்து நான் உனக்கு உன்னை நடக்க வேண்டிய வழியை நான் காட்டுவேன், என் கண்ணை உன் மீது வைத்து என்ன பண்ணுவேன், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. இந்த உலகம் சொல்லிச்சு இல்லையா, வீடு வரை மனைவி, வீதி வரை. நீங்கள் சொல்லுங்கள். நான் இந்த பகுதியில் என்ன, என்ன கிளைமேக்ஸ் தான் நான் கவனமாக இருக்கேன். நீங்கள் எந்த வீடு வர யார் வந்தாலும் சரி, வீதி வர யார் வந்தாலும் சரி, எது வர எது வந்தாலும் சரி எனக்கு, ஆனால் கடைசி வரை யாரோ அப்படின்னு கேட்டாங்க. கடைசி வரை மாத்திரமல்ல, நம் தொடக்கத்திலிருந்து ஆரம்பம் முடிய தேவன் நம் கூட வருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாருமே கூட இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், ஆண்டவரே எனக்கு பயமாக இருக்கு. ஆண்டவரே சில நேரம் எங்கள் அப்பா அம்மா கூட இருக்கிறாங்க, எங்கள் அண்ணன் தம்பி கூட இருக்காங்க, அக்கா தங்கச்சி கூட இருக்காங்க, நண்பர்கள் கூட இருக்காங்க, ஆனால் நான் யாருமே கூட இருக்க முடியாத சில இடங்கள்லாம் இருக்குது. ஆண்டவரே, ஐ எம் வித் யூ ஆல்வேஸ். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், ஐ எம் வித் யூ ஆல்வேஸ் இன் யுவர் ஆல்வேஸ் அப்படின்னு சொன்னார். எல்லா பாதைகளிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் மறுபடி சொல்கிறது, என்னிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு, உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் நிறைவேற செய்வார், அவர் நிறைவேற செய்வார், அவர் இருக்கிறார் அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்களுடைய கனவுகளை நீங்கள் அடிக்கடி சில எக்ஸாம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு பேப்பரில் எழுதுங்க என்னெல்லாம் வேணுமோ. எந்த கனவும் அவருக்கு ஷாக்கானது கிடையாது. அவ்வளோ பெருசாக நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். அந்த கனவுகளை கொடுத்தவர், அந்த கனவுங்கிற பார்சலுக்குள்ளே தான் அதை பெற்றுக்கொள்வதற்கான எல்லாமே இருக்குது.
ஒரு இடத்துக்கு போகிற டிக்கெட்டாக கூட இருக்கலாம் அதுக்குள்ளே இருக்கிறது, சரிதானே? அந்த இடத்துக்கு போகிற டிக்கெட்டாக கூட இருக்கலாம், அதுக்கான செலவாக இருக்கலாம், அதற்கான காரியங்களாக இருக்கலாம். நாங்கள் நடக்கிறது இன்று அப்படித்தான் நடக்கிறோம், உங்களோடு நாங்கள் அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஏனென்றால் கனவுகள் காண 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 இந்த உலகம் பெருசாகிரும். இந்த உலகம் கெட்டு போகிறது எதனால் தெரியுமா? நாலு பேர் சேர்ந்து ஏதாவது தீமை பண்ணுறதுனால கிடையாது, பாம்பு போடுறதுனால கிடையாது. ஆண்டவர் சொன்னார், அவங்க கெடுதல் செய்கிறதுனால இந்த உலகம் கெட்டு போகல, நல்லது செய்கிறவர்கள் செய்யாமல் விட்டதினாலே இந்த உலகம் கெட்டு போகிறது. இன்றைக்கி நீங்களும் நானும் அந்த இடத்துல போய் நிற்போன்னு சொன்னால், உண்மையிலே சொல்கிறேன், சில நதிகள் இருக்கிற நதிகள் பின்னிட்டு திரும்பும், இல்லாத நதிகளில் தண்ணீர் புரண்டு ஓடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசம் செழிக்கும். நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கே எல்லா இடத்துலையுமே, நீங்கள் எதெல்லாம் தொடுறீங்களோ அந்த எல்லா இடத்துலையுமே, டிபார்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவீங்கன்னு சொன்ன அந்த டிபார்ட்மெண்ட் ஏன் இப்படி இருக்குன்னு நினச்சிங்கன்னு சொன்னால், ஆண்டவர் தான் உங்கள் மனசில் பேசுகிறார். அதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சில ரயில்வே ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் இப்படி இருக்குன்னு நீங்கள் மனசில் யோசிப்பீங்கன்னா, ஆண்டவர் தான் அதை உங்ககிட்ட பேசுகிறாரு, அந்த விதையை அவர் தான் போடுறாரு. இது இப்படி இந்த நான் மாறினா எல்லாம் மாறிடுமா, இப்படிலாம் யோசிக்காதீங்க. ஆண்டவர் ஒரு மனிதனை கொண்டு தான் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் மாட்டினார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வர முன்னாடி யாரெல்லாம் கிறிஸ்டீனுங்க? ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வர முன்னாடி யாரெல்லாம் கிறிஸ்டின்? அவர் ஒரு மனுஷன் தானே, கரெக்டா? அவருக்கு முன்னாடி யாரெல்லாம் கிறிஸ்டினா இருந்தாங்க? கிடையாது. அவர் கிறிஸ்தவத்தை உண்டாக்க வரல. இப்போ புரியணுங்கிறக்காக சொல்கிறேன் நான். அதாவது ஒரு ஜீவனுள்ள தேவனுள்ள நம் மேலே நம்பிக்கை உடையவர்களாக கடவுளை பார்த்து அப்பான்னு சொல்கிற அப்படி சொல்கிறவங்க யாராக இருந்தாங்களா? ஆனால் அந்த ஒரு மனிதனிலே ஆண்டவர் வேலையை தொடங்கினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் அவரை பார்த்து அப்பா அப்பான்னு கூப்பிட்றோம். அவராலே முடியாத காரியம் என்பது ஒன்றும் கிடையாது. அவர் சொன்னார், அடைத்த கற்பங்கள் திறக்கும். அடைத்த நான் நிறைய பேருக்காக ஜோம் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் ஜோம் பண்ணிட்டு அவங்களுக்கு குழந்தை இருக்கான்னு கூட கேட்டதில்லை. ஆனால் போகிற இடங்கள்லாம் சொல்கிறாங்க, இப்போ அடுத்தால அவங்களுக்கு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10 வருஷம், 15 வருஷம் நான் ஜோம் பண்ணதுனால அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் ஜோம் பண்ணாலும் நடக்கும், பண்ணணும் இல்லை, என்ன சொல்ல, நீங்கள் பண்ணாலும் நடக்கும். படித்தோம் இல்லையா, விசுவாசிக்கிற விசுவாசிகளாலே நடக்கும் அடையாளங்கள். பாஸ்டரால் நடக்கும், வரம் பெற்றவங்களால் நடக்கும் அப்படியா சொல்லியிருக்கு? விசுவாசிக்கிறவங்களால நடக்கும் இல்லையா? நடக்கும். இதை எடுத்து பயன்படுத்தினா ஒரு கத்தி தான் இருக்குங்க, நான் வெட்டினாலும் வெட்டும், கரெக்டா? நீங்கள் வெட்டினாலும் வெட்டும். கர்த்தர் சொல்லுகிறார், எவனாகிலும் அவரை தொழுது கொள்கிற எவனும் என்ன பண்ணப்படுவான்? ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. அம்மா தொடர்ச்சியாக நடத்துவாங்க, வாங்க. அவருடைய ஆதங்கம் புரிஞ்சுதான். தேவன் நல்லவர். வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் இந்த சத்தியத்தை அறியாது இருக்கிறவங்கள பார்த்து ஒரு ஆதங்கம். இந்த இடத்துல எவ்வளவு சத்தியங்களை கேட்குறோம், எல்லோரும் புரிந்து அதை அனுபவிக்கணுங்கிறது தான் டாபிக். நம்ம அனுபவிக்கும் போது அந்த பார்த்தே அநேக பேர் இதை கற்றுக்கொள்வாங்க, அநேக பேர் தேவனண்ட வருவாங்கங்கிறது தான் அவங்களுடைய சாராம்சம். எதுக்கும் பயப்பட வேண்டாம், ஏன்னா அநேக காரியங்களும் இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஜீவன் நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சாவாமை வரைக்கும் மெசேஜ் கேட்டாச்சு. தண்ணீரின் மேல் உன் ஆகாரத்தை போடு, அநேக நாட்களுக்கு பின்பாக அது பலன் தரும்னு சொல்லி விசுவாசத்தோடு இந்த இடத்துல எத்தனையோ விதைகளை தூவியிருக்கு. படிக்காதவங்களுக்கு கூட புரிகிற அளவுக்கு தூவியிருக்கு. இதே மாதிரி அதை நம்ம பிடித்து கொண்டு நான் எங்கள் ஊரில் அந்த பிள்ளைங்கள்ட்ட அப்படி தான் சொல்வேன், விசுவாசம் இல்லைன்னு கூட கவலைப்படாதீங்க. உங்களுடைய அவிவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமான்னு போட்டிருக்கு. அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுறதற்கு உண்மையாக இருக்கிறார். அதே மாதிரி தான் அவங்களும் சொன்னாங்க, வைராக்கியமாக உங்களுக்குள்ள போடப்பட்ட எல்லா விதைகளையும் உருவமாக கொண்டு வர்றதுக்கு, ஆசீர்வதிக்கிறதுக்கு, தாங்கிறதுக்கு, சுகப்படுத்துறதுக்கு, ஏந்துறதுக்கு, தப்பு வைக்கிறதுக்கு, அவர் உள்ளே போடப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அதை உருவாக்குறதுக்கு அவர் வைராக்கியமாக உங்களை தூக்கி சுமக்கிறாரு. நீங்கள் கவலையே பட வேண்டாம், பயமே உங்களுக்கு வேண்டாம். பயப்பட்டால் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு அழகாக பேசுனாங்க. எல்லா காவலோடும் இருதயத்தை மாத்திரம் காத்துக்கோங்கன்னாங்க. இருதயத்தை நம்ம பேசுகிற வார்த்தையை வைத்து தான் காத்துக்கொள்ளணும். இருதய பலகையில் அந்த செய்தியெல்லாம் நம்ம இங்கே கேட்டிருக்கிறோம். இருதய பலகையில் நாவுங்கிற எழுத்தாளினால் தான் நம்ம என்ன செய்கிறோம், எழுதுகிறோன்னு. நாவை எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம காத்துக்கிட்டோம்னா நம்முடைய இருதயம் காக்கப்படும். போடப்பட்ட விதை அது வேலையை அது செய்யும். நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி அவர் விரும்புகிறதையும் அவர் அனுப்பினதையும் வாய்க்கும்படியாக அவர் செய்வார். அவர் செய்கிற வேலையை நம்ம செய்ய முடியாது, நம்ம அதை செய்யவே வேண்டான்னு அழகாக தெளிவாக சொன்னாங்க. அதனால் நல்ல ஒரு ராயல் ஃபேமிலியாக தான் அந்த இடத்துல இருக்கிறோம். கேட்ட சத்தியங்களை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை அனுபவிக்கணும். அந்த அனுபவிக்கிறது கூட அவர் உதவி செய்கிறார்.
ஆண்டவரே எது விசுவாசத்தில் குறையாக இருந்தால் கூட நீ கவலைப்படாத, என் வார்த்தை உண்மை உள்ளதாக இருக்குங்கார். சாரால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி எண்ணியே கற்பந்தரிச்சிட்டாலாம். நான் இங்கே கேட்குற சத்தியம் எல்லாமே ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது, உங்களுடைய வார்த்தை வெறுமையாக திரும்பாது, அது நீர் அனுப்பின காரியத்தையும் நீர் விரும்புகிற காரியத்தையும் வாய்க்கும்படி செய்யும் அப்படின்னு நம்ம சொன்னாலே போதும், அது பிம்பமாக என்ன செய்கிறது, எல்லாருக்குமே அது நடக்கிறதா இருக்குது. இன்னொன்று, நல்ல ஒரு ஆதங்கமாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, தயவு செய்து சபையை விட்டு வெளியில் வந்து உறவுக்குள்ளே வந்துருங்கங்கிறது அவங்களுடைய பேச்சில் தெரிஞ்சுது. சபை வந்து நம்மளை கட்டி போடும், உறவு வந்து நம்மளை என்ன செய்யும், எல்லா விதத்துலேயுமே நம்மளை என்ன செய்யும், வெளியரங்கமாக்கும். எந்த இதுவுமே சுதந்திரமாக நம்ம என்ன செய்யலாம், தகப்பன் பிள்ளைங்கிற உறவுக்குள்ளே போயிடலாம். அதனால் மதத்தினால் எவ்வளோ பிடிக்கப்பட்டோங்கிறத சொன்னாங்க, பிடிக்கப்பட்ட இடத்துல இருக்கிறாங்க, நம்ம அந்த இடத்துல இருந்து வெளியில் வந்துட்டோம். இப்போ நம்ம மதத்துக்கு கட்டுப்பட்டு இல்லை, உறவுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம். அதனால் அவர்கிட்டருந்து அந்த அன்பை பெற்று நம்ம கொடுக்குறோம், அவர்கிட்டருந்து எல்லாமே அதான் விதைக்கிறோம். வார்த்தைகளை நம்ம வாங்கி அனுபவித்து பிறருக்கு கொடுக்குறோம், அன்பை அவர்கிட்டருந்து வாங்கி பிறருக்கு கொடுக்குறோம், சுகத்தை வாங்கி போய் சொல்கிறோம். இப்படி தான் அங்கேருந்து வாங்கி பெறுற மாதிரி தான் தகப்பன் பிள்ளைங்கிற உறவில் வந்துட்டோம் நம்ம. அதனால் நம்ம ஒரு பாக்கியமுள்ள சபையாக அந்த இடத்துல இருக்கிறோம். கொடுத்த ஊழியருக்காகவும் தினமும் நம்ம நன்றி சொல்லணும். பிள்ளைய மறைத்து தேவன் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுறது கத்தர் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். ஒருவராது ஆசீர்வாதம் பெறலன்னு சொல்லவே முடியாது. தம்பி சொல்லும் மாதிரி வெளியில் தெரியுதோ இல்லையோ, உள்ளுக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் ஒரு கட்டுமானம் நடந்திருக்கு. அந்த கட்டுமானம் என்ன செய்து முதல்ல கட்டி தேவனண்ட முன்ன இருந்ததை விட அதிகமாக கிட்டி சேர்த்து அவருடைய மார்போடு அணைத்து கொள்ளும்படியா, அதிகாலையிலே எந்திரித்து 24 மணி நேரம் அவரை அணைத்து கொள்ளும்படியா, அவர் வார்த்தையை பிடித்து கொள்ளும்படியா தான் இந்த சத்தியம் நம்மளை நெருக்கி அவர்கிட்ட சேர்த்துருக்க தவிர பிரிக்கவே இல்லை. அதனால் நல்ல சத்தியத்தை இந்த நாட்களில் கேட்குறோம். அவங்க சொன்ன மாதிரி எல்லா காரியங்கள்லையும் நம்ம வந்து அதை அனுபவிக்கும் போது பெரிய காரியங்களை தேவன் செய்கிறாரு. உண்மையை குறித்து பேசுனாங்க, சந்தோஷமாக இருக்கும்போது தான் நீங்கள் எல்லா தேவனை உங்களில் பார்க்க முடியும்னு சொன்னாங்க. அதையும் கூட இந்த இடத்துல ஜாய், அந்த அபிஷேகத்தை எல்லாருமே பெற்றிருக்கிறோம். சந்தோஷமாக இருப்பது தான் நம்மளுடைய பலன்னு அதை கண்டிருக்கிறோம். சந்தோஷமாக இருக்கிறது நம்ம என்ன சிரிச்சிட்டா இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறோம், அப்படி இல்லை. அதையுமே தேவ ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றி இருக்கிறாரு. இப்போ எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு சோர்வுகள் வந்தாலும் இருதயம் சமாதானமாகவும் சந்தோஷமாக இருக்குது. சுவிசேஷம் சொல்கிறது கூட இப்போ சமாதானமாக தான் சொல்கிறோம், சந்தோஷமாக தான் சொல்கிறோம், ரெஸ்ட்டில் இருந்து தான் சொல்கிறோம். யாராவது இந்த பிள்ளைகள் சொல்லுங்கள், யாவது போய் சொல்கிறோமே வரவே, கவலையே வேண்டாம், விதைக்கிறத விதைப்போம். அது அவர் வேலை, அந்த விதை அந்த வேலையை செய்யும். செய்யலை, சந்தர்ப்பம் கிடைக்கலன்னு நினைக்க வேண்டாம். சமயம் வாய்க்கும் போதெல்லாம் கர்த்தர் நம்ம பெற்ற நன்மைகளை சொல்லுங்கள். சொல்லும்போது அது இன்னைக்கு இல்லை, என்னைக்குனாலும் அந்த வேலையை அது செய்யும். செய்யலையே வரலையே இது நமக்கு தேவையில்லாத வேலை. சமயம் வாய்க்கும்போது செய்யுங்க. அறிவில்லையே, ஞானமில்லையே, எனக்கு ஒன்றும் புரியலையே, எப்படி எது ஒன்றும் வேண்டாம். அவர் சொல்கிறார், எல்லா ஞானமும் பிரசங்கில் இருக்குது, ஞானம் இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது, அறிவு இருக்குது, புத்தி இருக்குது, எல்லாம் இருந்தாலும் சமயமும் தேவனுடைய செயலும் முக்கியமாக இருக்குது. அப்போ சமயம் வாய்க்கும்போது நம்ம சொல்லிட்டோம்னா தேவன் அந்த இடத்துல அவர் செயலை அவர் செஞ்சு முடிப்பார். அதனால் நம்ம பெற்றதை நம்ம அனுபவித்து அநேக பேருக்கு சொல்லும்படியாக இந்த நாட்களில் சொல்லி கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னும் நம்ம தான் இங்கே எல்லாருமே உருவாக்கப்பட்டிருக்கோம். நம்ம தான் ஒளி, நம்ம தான் உப்பு, நம்மளை கொண்டு தான் அநேக பேர் வரப்போகிறாங்க. இதுக்கு கூட நம்ம உத்தரவாதம் தான். எல்லா வகையிலும் ஒரு அர்ப்பணிப்பை அர்ப்பணிக்கும். வேலையில் உண்மையாக இருக்கணும், எல்லா காரியங்களும் உண்மையாக இருக்கும். கேட்ட சத்தியம் நம்மளை உருவாக்குனது, பிறரையும் உருவாக்கணும். இதுதான் அவர் சொன்னார், பிதாவின் சித்தத்தை செய்வதே என் போஜனமாக இருக்கிறதுன்னாரு. அப்போ அநேக பேர் இந்த சத்தியத்தை கேட்கணும், அநேக பேர் கட்டுகள்லேருந்து விடுதலை ஆகணும், சுகமடையணும். எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறதுக்கு நம்ம இந்த நாட்களில் ஒரு தீர்மானம் எடுத்து அதை செய்யும்போது உங்களை பார்த்து எங்கள் ஊர்லெலாம் இப்போ நாங்கள்லாம் எதுவுமே சொல்கிறதில்ல. பிள்ளைங்கள்லாம் அவங்களுக்கு இருக்க முடியல, ஆவியான ஒரு விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணி அதுக்கு விரும்புது வழி தன்னாலே திறக்கு. யாருமே கிடைக்கலன்னு இல்லை, வழியில் வாராங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்களேன், எனக்கு இப்படி இருக்க, உங்களை பார்த்தா சொல்லணும் போல் இருக்க, உங்களை போய் பேசிகிட்டு இருந்தால் ஆறுதலாக இருக்குது, இப்படி எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ அந்த விருப்பத்தையும் செய்கையும் தேவனே உண்டு பண்ணியிருக்கிறாரு. நான் சந்தோஷப்படுறேன், அநேக கதவுகள் திறந்துருக்குது.
போகிறதுக்கு தான் ஆள் வேணும். இன்றைக்கி ஆயத்தப்பட்டு தேவன் வைத்திருக்கிறாரு. அந்த ஆயத்தம் நம்ம அனுபவித்து பிறரும் நல்ல அனுபவிக்க முடியாது. நிறைந்து வழிந்து ஓடுகிற மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம சத்தியத்தை கேட்டிருக்கிறோம். ஒருவராது இல்லைன்னு சொல்லவே முடியாது. வெளியரங்கமாக தெரியாட்டாலும் உள்ளுக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் எழுப்பிவிட்டால் சாட்சிகள் எல்லார்ட்டையும் இருக்குது. எல்லோரும் கட்டப்பட்டிருக்கோம். பொருளாதாரத்தில் கட்டப்பட்டிருக்கோம், சுகத்தில் கட்டப்பட்டிருக்கிறோம், எல்லா காரியங்கள்லையுமே நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் நம்ம பெற்றது அநேக பேருக்கு பிரயோஜனமாக இருக்க முடியாதான். முத எடுத்ததுமே தம்பி சொன்னிச்சு, தேவன் நம்மளை தெரிந்து கொண்டது அவருடைய மகிமைக்காக, நம்மில் அவர் மகிமைப்படுவார். நாம் எதுவுமே செய்ய வேண்டாம். விசுவாசம் கூட உன்னுடைய விசுவாசம் என்னுடைய உண்மையாக என்ன செய்யாது, அவமாக்காதுங்கார். உன்னுடைய அவிவிசுவாசம் நான் சொல்கிற வார்த்தையை அவமாக்காதுங்க. நீ சொல்லு, அந்த வார்த்தைக்குள்ளே அந்த பலனும் அந்த வல்லமையும் இருக்குது. அது அது வேலையை செய்யும். அதனால் நீங்கள் விசுவாசிச்சு சொல்கிறோமா, விசுவாசமாக சொல்கிறோமா, அவிசுவாசமாக இருக்கோமா, எதுவுமே நினைக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை அந்த வார்த்தை அதை செய்து முடிக்கும். அநேகவரை கட்டும்படியாய், தூக்கும்படியாய், தேவனண்டை இழுத்து கொள்ளும்படியாய், ஆறுதல் படுத்தும்படியாய், பலப்படுத்தும்படியாக தான் இன்றைக்கி உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. இவ்வளோ சத்தியத்தையும் கேட்கும்படியாக அதை புரிந்து கொள்ளும்படியா இந்த இடத்துல வந்து தேவன் அந்த எல்லா காரியங்களையும் அவர் செய்யாத வரைக்கும், அவர் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வராத வரைக்கும் யார் இந்த இடத்துக்கு வர முடியாது. கர்த்தரே கூப்பிட்டு வந்திருக்கிறாருனா நோக்கங்கள் இருக்குது. அப்போ அவருடைய சித்தத்தை நம்ம செய்கிறதுக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால் தேவனுடைய வார்த்தையை விருதாக கிடையாது, ஒன்றுமே விருதாக கிடையாது. எல்லாம் ஜீவனும் பலனும் தருகிற வார்த்தையாக இருக்குது. இன்றைக்கி அவங்க சொன்ன மாதிரி அவங்க அந்த இடத்துல செய்கிற மாதிரி இந்த இடத்துல, இந்த பாளையங்கோட்டையில், திருநெல்வேலியில், வீரநெல்லூரில், எந்த இடத்துல இருக்கிறோமோ இருக்கிற இடத்துல தேவனை நம்ம பிரதிபலிக்கிறவங்களாக இருக்கணும். அதனால் முதல்ல வார்த்தை நம்மளை கட்டணும், நாம் அதை அனுபவிக்கணும். சுகமாக இருந்தாலும் பலமாக இருந்தாலும் பயமே தேவையில்லை. இன்னொரு வார்த்தை அதை ஆழமாக சொன்னாங்க, அதிகாரத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்கன்னாங்க. அப்போது ஒரு புரிந்து கொள்ளுதல் இருந்தால் தான் அதிக யாரோ வந்து செய்கிறதில்ல, அதிகாரம் நம்ம கையில் இருக்குது. நாமளே முதல்ல என்ன செய்யணும், விடுதலை ஆயிடணும். நம்ம எந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கோமோ அதிகாரத்தை எடுத்து நாம் விடுதலையாகி பிறரை என்ன செஞ்சிடணும், விடுதலையாக்க போகணும். புறப்பட்டு போவோம், எலும்பி பிரகாசிப்போம். கர்த்தருடைய மகிமை நம்மேல் உதிக்கிறது. ராஜாக்களும் பிரபுக்களும் தேடி வருவாங்க. நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் சொன்னேன், ஃபாரினர்ஸில் இங்கே வந்து ஞானத்தை தேடி வருவாங்க. ஞானமே எங்கே அப்படின்னு ஞானம் ஞானத்தோடு வந்து சேரும். நம்ம போக வேண்டாம், ஞானம் எங்கே இருக்கோ அந்த வரும். தேடி வந்தால் அந்த அம்மா பொண்ணும் பொருளையும் கொண்டுட்டு வந்தால் அதே மாதிரி எல்லாம் கொண்டு வந்து கொட்டும், கண்டிப்பாக வரும். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். எல்லோரும் எலும்பி ஜெபிப்போம். எத்தனையோ பேர் மதத்தில் கிடந்து சிக்கி வெளியில் வர முடியாமல் தவிக்கிறாங்க. நம்ம கூட இருந்தவங்களே நிறைய பேர் தவிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த சத்தியங்கள் கடந்து போகணும். தகப்பனேமே நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த அருமையான கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் எங்களோடு எவ்வளவாய் நீர் அசைவாடி நீரப்பா. ஹாலலூயா, உம்மை நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நித்திய மகிழ்ச்சி எங்கள் தலைமையில் தங்கும் என்று சொல்லி கர்த்தாவே, அப்பா எங்களை மகிழ பண்ணுகிற தேவனாய் இருக்கிறேரே. உம்முடைய அன்பை நினைக்கும் போது கர்த்தாவே, அப்பா நாங்கள் சந்தோஷத்தில் மூழ்குறோம் ஐயா. தவப்பனே உம்முடைய அன்பு எங்களை கர்த்தாவே இன்னும் அதிகமாய் மண்டை கிட்டி சேர்கிறது ஐயா. தவப்பனே நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா நீர் கர்த்தாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனும் பலனுமாய் இருக்கிறது அப்பா. உம்முடைய வார்த்தையை அனுப்பி கர்த்தாவே நீர் எல்லா பகுதியிலையும் குணப்படுத்திருக்கிறீர் அப்பா. நான் உன்னை தூக்கி இருக்கிறேன் என்று கர்த்தாவே நீ பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னுடனே இருக்கேன் என்று சொல்லி கர்த்தாவே, அப்பா நீர் எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து கர்த்தாவே எல்லா பயத்தை கொண்டு வருகிற எல்லா காரியங்களையும் புறம்பே தள்ளி கத்தாவே நீர் அணைத்து கொண்டுகிறப்பா, நீர் அணைத்து முத்தமிடுகிறப்பா, எங்களை இறுக்கி பிடிக்கிறப்பா. தவப்பனே எங்களை கத்தாவே உயர்த்தும்படியாவும் அப்பா, நீர் வைராக்கியமா எங்களை இறுக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறீரப்பா. எங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்யும்படியாய், எங்களை கொண்டு மகிமைப்படும்படியாய் நீர் எங்களை இழுத்துக் கொள்ளுகிறீரே. உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய அன்பை கத்தாவே இந்த இடத்தில் காலவேளை நாங்கள் பார்த்தோம் ஐயா. நாங்கள் கடந்து போகும் போதெல்லாம் கத்தாவே நீர் எங்களோடு வருகிறீரப்பா. இருளெல்லாம் அகன்று போகுதப்பா, ஒளியின் இடத்தில் எல்லோரும் வாரார்கள் அப்பா. தகப்பனே நாளுக்கு நாள் கத்தாவே, ஓ என் தகப்பனே, இங்கு இருக்கிற ஒவ்வொருவரும் முளைக்கல்லா இருக்கிறார்களே. உமக்கு நன்றி ராஜா. இவர்களை கொண்டு கத்தாவே பெரிய மாளிகையை நீர் கட்டும்படியாய் கத்தாவே, பெரிய காரியங்களை செய்யும்படியாய், ஓ எண்ணி முடியாத அதிசயத்தை செய்யும்படியாய், ஓ இவர்களை அற்புதமும் அடையாளமுமாய் வைத்து
அப்பா என் அற்புதமே என் அடையாளமே என்று கத்தாவே. அப்பா இவர்களை நடக்க விட்டு இருக்கிறே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் பார்க்கும் போது அற்புதம் கத்தாவே, இவர்கள் கைகளை வைக்கும் போது அற்புதம் ஐயா. அப்பா இவர்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கத்தாவே, ஜீவனை கத்தாவே உண்டாக்குகிற வார்த்தையாய் அப்பா நீர் உருவாக்குகிறேரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. காலவெளிமே நன்றியோடுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா நாங்கள் கத்தாவே இந்த விதைகளை தூவதற்கு கத்தாவே, ஓ நாங்கள் விரும்புகிறோம் கத்தாவே. நாங்கள் போகும் இடமெல்லாம் உடைய மகிமையை கத்தாவே, நாங்கள் பெற்ற கத்தாவே நன்மைகள் எல்லாம் விதைக்க என் தகப்பனே நீர் எங்களுக்கு விருப்பத்தை செய்ய இந்த காலவேளையில் கொடுத்திருக்கிறேரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தை கத்தாவே எல்லோருக்கும் கத்தாவே பலன் சேர்க்கிறதா இருக்கிறது அப்பா, அது ஒருவரையும் விடாது அப்பா. அப்பா உம்முடைய வார்த்தை விரட்டி பிடிக்கும் அப்பா. அப்பா என் தகப்பனே உம்முடைய வார்த்தை கத்தாவே வைராக்கியம் கொண்டு கத்தாவே ஓ ஒவ்வொருவரை தூக்குகிறதா இருக்கிறதே தகப்பனே. அப்படிப்பட்ட வார்த்தைகளை கத்தாவே இந்த காலவேளை நாங்கள் கேட்டு இருக்கிறோம் ஐயா. இந்த காலவேளை ஒவ்வொருவரும் குள்ளத்திலும் கத்தாவே இந்த விருப்பத்தை செய்கை உண்டு பண்ணி இருக்கிறேரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் கத்தாவே ஓமுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாய் ஓ என் தகப்பனே, இந்த ஜாதியில் எந்த இடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை அற்புதத்தையும் கத்தாவே நீர் எங்களை கொண்டு இந்த பிள்ளைகளை கொண்டு செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் அமர்ந்திருந்து உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாய் ஓ என் தகப்பனே நீர் பேசின வார்த்தைகளை அப்பா நாங்கள் உட்கொள்கிறோம் ஐயா. நாங்கள் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்று கத்தாவே நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் இந்த காலவேளை நீர் கற்றுக் கொடுத்ததுக்காய் நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் கத்தாவே உம்முடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுகிற இருதயமாய் ஓ என் தகப்பனே இந்த நாளில் பேசினேரே, உமக்கு நன்றி ராஜா. எல்லாம் தெரிந்ததென்று நினைக்காதபடி கத்தாவே புதிய புதிய வெளிப்பாடுகளை கத்தாவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாய், நாங்கள் கற்றுக்கொண்டு ஸ்திரப்பட்டு அநேக பேரை ஸ்திரப்படுத்தும்படியாய் என் தகப்பனே இந்த காலவேளை நீர் பேசினதுக்காய் நன்றி ராஜா. அப்படியே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. தகப்பனே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பிள்ளைகளை கத்தாவே அப்பா சுகம் பல ஆரோக்கியம் கத்தாவே ஐஸ்வர்யம் கத்தாவே ஓ எல்லா காரியங்களிலும் அப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் பிள்ளைகள் மேல் ஆசீர்வாதத்தை பேசுகிறேன் ஐயா. ஒவ்வொரு உள்ளங்களிலும் கத்தாவே ஓ சமாதானத்தை பேசுகிறேன், சந்தோஷத்தை பேசுகிறேன் கத்தாவே. குடும்பங்களில் கத்தாவே ஓ பெரிய ஆசீர்வாதத்தை பேசுகிறேன் ஐயா. கணவன் மனைவிக்கு கத்தாவே ஓ பெரிய சமாதானத்தை பேசுகிறேன் ஐயா. ஓ என் தகப்பனே கையின் பிரயாசத்தில் பெரிய பெருக்கத்தை பேசுகிறேன் ஐயா. தகப்பனே உம்முடைய ராஜ்யத்தை கத்தாவே கட்டும்படியாயிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் அப்பா ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் நீர் வைராக்கியமாய் இருக்கிறீர் அப்பா. அப்படியே எல்லா ஆசீர்வாதங்களையும் கத்தாவே பிள்ளைகள் மேலும் குடும்பங்களின் மேலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் பேசுகிறேன் ஐயா. உம்முடைய கிருபையின் நன்மையும் பிள்ளைகளை தொடரட்டும் ஐயா. காத்து கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. விதைய கையில் தந்திருக்கிறார் தேவன், அதனால் முதலாவது விதைக்காக நன்றி சொல்வோம். ஆண்டவரே இந்த விதையை தந்தீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. இதை விதைப்பதற்கு கத்தாவே அப்பா நல்ல நிலத்தை தந்திருக்கிறீரே உமக்கு நன்றி ராஜா. அப்பா இதை விதைக்கும் போது எவ்வளவு பலன் உண்டாகும் என்று கத்தாவே புரிந்து கொள்ளும்படியாய் நல்ல சத்தியத்தை நீர் எங்களோடு பேசினீரே உமக்கு நன்றி ராஜா. தகப்பனே இந்த வெளிப்பாடுகளெல்லாம் தந்து கத்தாவே இதை விதைக்கும் முடியா நீ செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத காரியங்களை செய்யும்படியாய் எங்கள் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் பொருளாதாரத்திலும் செய்யும்படியாய் இந்த விதையை கத்தாவே இந்த நேரத்தில் நீர் எங்கள் கையில் கொடுத்திருக்கிறீரப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளா மட்டும் கத்தாவே ஆசீர்வதிப்பேன் என்றதை ஒவ்வொரு குடும்பத்திலையும் தனிப்பட்ட நபர் மேலையும் கத்தாவே இந்த வார்த்தையை அப்பா நான் பேசுகிறேன் ஐயா. தகப்பனே சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் அப்பா, பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கத்தர் பிரியமாயிருக்கிறீர் என்று பார்க்கிறோம் ஐயா. நீர் கொடுத்த விதையை கத்தாவே நாங்கள் பிரியமாய் வைக்கிறோம் ஐயா, எங்கள் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் வைக்கிறோம் ஐயா. தகப்பனே உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஐயா.
இதை பழகி பெருகி கத்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. பிரதர் பாலசேகர் அவர்கள் நடத்தும் ஒரு நாள் செமினார் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் லக்ஷ்மி மெடிக்கல்ஸ் உரிமையாளர் வீட்டு மாடியில், பொன்மான் நகர், மணிமுத்தார் ரோட், கல்லிடைக்குறிச்சி. ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் சௌராஷ்டிரா மகால் வீரவநல்லூர். செல் 9750157384 and 9578204750. மேலும் தொடர்புக்கு பாஸ்டர் பாலசேகர், ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச், 32A 5th தாமஸ் ஸ்ட்ரீட், போஸ்ட் ஆபீஸ் நியர் ரவுண்டானா ஸ்டாப், பெருமாள்புரம். பாஸ்டர் பாலசேகர், கண்மலை இயேசு ஆலயம், 32A 5th தாமஸ் தெரு, போஸ்ட் ஆபீஸ் அருகில், ரவுண்டானா ஸ்டாப், பெருமாள்புரம். ஆராதனை நேரம் ஒவ்வொரு ஞாயிறும் காலை 10 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் 8:30 வரையிலும் நடைபெறும். தொலைபேசி எண் 9578204750 மற்றும் 9025806314.